செங்கதிரோன் சிரித்து மகிழ்கின்ற இந்த இனிய பகல் பொழுதில் மகிழ்ச்சியோடு உங்கள் அனைவரின் நல்வாழ்த்துக்களோடு நடைபெறுகின்ற கவிஞர் அண்ணாத்தை என்று அன்பாக அழைக்கப்படுகின்ற அண்ணன் குமாரசுப்பிரமணியம் அவருடைய அன்பு துணைவியார் கற்பகமணியாரினுடைய முத்தோலா நிகழ்ச்சி சிறப்பாக நடந்தேறவுள்ளது. அந்த நிகழ்ச்சியினுடைய முதற்கட்டமாக தமிழ் தாய் வாழ்த்தை அவருடைய அன்பு பேர குழந்தைகளை பாட அழைக்கின்றேன். திருநாடும் தக்க சிறு பிறை நுதரும் தரித்தனரும் திலகமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்தி செய்யும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறன் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. நன்றி. தமிழே உனக்கு முதல் வணக்கம். தாயின் புகழ் இந்த உலகில் மணக்கம். மகிழ்ச்சியோடு நடைபெறுகின்ற முத்துவிழா நிகழ்ச்சிக்கு உயர் மரியாதைக்குரிய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினரும் எங்கள் குடும்பத்தின் குலவிளக்கும் அண்ணாத்தே அவர்களுடைய பாசத்திற்குரிய சகோதரராகவும் நாணயமுள்ள அரசியல்வாதியாக நாடறிந்த பண்பாளர் ஐயா டிஎஸ்ஐ சிவபிரசம் அவர்களை தலைமை தாங்கி நடத்தி தருமாறு உங்கள் அனைவரின் சார்பில் நான் முன்மொழிகிறேன். அதை நான் வழிமொழிகிறேன். இந்த முத்துவிழாவின் முதல் நிகழ்ச்சியாக வரவேற்பு நிகழ்த்துவதற்கு எமது அன்பு சகோதரர் மின்வாரிய தொழிலமைச்சின் மாநில துணை பொதுச் செயலாளர் திரு நடராஜன் அவர்களை வருமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். இந்த இனிய முத்துவிழாவிற்கு தலைமையிட்டுக் கொண்டிருக்கும் பண்பாளர் ஐயா டிஎஸ்ஏ சிவபிரசம் அவர்களே, இந்த நல்ல நிகழ்ச்சியில் முத்துவிழா தம்பதியினரை பாராட்ட வருகின்றிருக்கின்ற முன்னாள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலாளரும் வெண்கல குரலோடு இன்றும் வீற்றிருக்கின்ற எங்கள் ஐயா எம்பி அழகன் எம்பி அவர்களே, திருவபெருமான் திருவூர் கடலூர் மணிமாறன் அவர்களே, முன்னாள் மாநில என்ஜிஓ சங்கத்தினுடைய மாநில தலைவரும் முன்னாள் பாளை நகர்மன்ற தலைவரும் தொழிலாளர்களுடைய நம்பிக்கைக்குரிய கழகத்தினுடைய தணிக்கைக்குழு உறுப்பினர் ஐயா சுப சீதாராமன் அவர்களே, புலவர் தமிழரசன் அவர்களே, தமிழ் கருமலை குழந்தை அவர்களே, நாவை தமிழரசு அவர்களே, கவிஞர் செல்வமணி அவர்களே, புலவர் பெருமக்களே, சான்றோர் பெருமக்களே, அண்ணன் குமாரசுப்பிரமணியம் கற்பகமணியாரை வாழ்த்து வரவேற்கின்ற அவருடைய உற்றார் உறவினர்களே, அன்பிற்கினிய நண்பர்களே, கழக உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவரையும் நெஞ்சினிக்கும் நெல்லையின் சார்பாக வாஞ்சையோடு அவர் குடும்பத்தின் சார்பில் வருக வருக என வரவேற்று முதற்கண் மகிழ கடமைப்பட்டிருக்கின்றோம். வரவேற்புரை என்றாலும் ஒரு சில வார்த்தைகளை நான் அண்ணன் குமாரசுப்பிரமணியம் அவர்களை பற்றி நான் சொல்லியாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றேன். ஏனெனில் அவரிடம்தான் நான் தமிழ் பெற்ற தமிழ் பயின்ற மாணவன் என்பதை நான் பெருமையோடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். நான் தமிழ் ஆர்வம் அதிகமாக எனக்கு ஈடுபாடு உண்டு என்றால் அண்ணாத்தவர்களிடத்திலே எங்கு வழிநெடுகும் எங்கு சுற்றுப்பயணம் செல்கின்ற இடத்திலெல்லாம் பேருந்தில் செல்கின்ற இடங்களிலெல்லாம் எங்களுக்குள் கருத்து உரையாடல்கள் தான் இருக்கும். அதுவும் தமிழில் கலந்த கருத்து உரையாடல்களும் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பெரிய பேராசிரியரை அவருடைய விழாவிலே பங்கேற்பதிலே நான் பட்டத்த மகிழ்ச்சி அடைகிறேன். அவர்கள் இன்று மணிவிழா கண்டு முத்துவிழா கண்டிருக்கின்றார்கள். உங்கள் அனைவரின் சார்பில் அவர் வைர விழா 90 கடந்து 100 விழாவும் அந்த தம்பதியினர் காண வேண்டும் என்பதை உங்கள் அனைவரின் சார்பில் நெஞ்சார வாழ்த்த கடமைப்பட்டிருக்கின்றேன்.
அவர்களை பற்றி சுருக்கமாக நான் வரவேற்புரையிலே சொல்ல வேண்டும் என்றால் தேவனைய பாவனர் கியாப்பே விசுவநாதம் புலவர் பெருமான் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் டாக்டர் மோவா இன்னும் பல பல சான்றோர் பெருமக்கள் புலவர் பெருமக்களிடத்திலாம் அவர்கள் நெருங்கி நட்பு கொண்டவர்கள் அவர்களிடத்திலே கற்றதின் பயனாகத்தான் தெரிந்ததின் பயனாகத்தான் இன்று வரை அவருடைய கவிதை உயிரோட்டமாக இருக்கிறது சிங்கப்பூர் சென்று பட்டயம் பெற்று வந்திருக்கின்றார்கள் என்பதை சிறப்பாக சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் அவர்களுக்கு இன்று தோன்றா துணையாக ஐயா கடவுர் மணிமாறன் அவர்கள் இருக்கின்றார்கள் என்றுமே இந்த குடும்பத்தில் இந்த தலைமை தாங்கி நிற்கின்ற ஐயா டிசே சிவபாசம் அவர்கள் இன்றல்ல நேற்றல்ல அவருடைய வாழ்நாள் முழுவதும் அவர்களுடைய அன்புக்குரியவராக பேரன்பு கொண்டவராக அண்ணாத்தை அவர்கள் விளங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த குடும்பத்திற்கு ஒரு சகோதரனாக உற்ற சகோதரனாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் தமிழ் கற்றோர்கள் தமிழ் சார்ந்தோர்கள் என்றும் அவர்கள் தொண்டாற்ற கடமைப்பட்டவர்கள் அவர்கள் நீடித்து நிலைத்து வாழ்வார்கள் என்பதுதான் காலத்தினுடைய கட்டாயம் என்பதை நான் இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன் ஒன்றே ஒன்று திருக்குறளிலே சொல்லப்பட்டிருப்பதை போல புகழ் என்ற அதிகாரத்தில் ஒன்றா உலகத்து உயர்ந்த புகழல்லார் பொன்றாது நிற்பது ஒன்று இல் என்று வள்ளுவன் அழகாக சொல்லியிருக்கின்றான் இந்த உலகத்தில் உயர்ந்த புகழாக பொருளாக மதிக்கக்கூடியது பொருள் அல்ல நீடித்து நிலைத்து நிற்கக்கூடியது புகழ் அந்த புகழுக்குரியவராக அந்த தமிழ் சார்ந்தோர் பெருமக்கள் இன்று வரை அண்ணாத்தை கவிஞர் குமாரசுப்ரமணியம் அவர்கள் நிறைவாக பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள் மீண்டும் நினைவிட்டு கடமைப்பட்டிருக்கிறேன் 80 ஆண்டு காலமும் நிறமாறாத பறவையாக திசை மாறாத பறவையாக நிறமாறாத பூக்களாக பகுத்தறிவு சிந்தனையோடு இன்றும் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா அவர்கள் விட்ட வழியில் கலைஞர் விட்ட வழியில் செயல் தலைவர் தளபதி அவர்களுடைய நல் ஆதரவோடு இன்று மாவட்ட இலக்கிய தலைவராக அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் தமிழ் தொண்டு சிறக்க உங்கள் அனைவரின் சார்பில் நான் வாழ்த்தி அவர் 100 ஆண்டு காலம் அந்த குடும்பம் வாழ வேண்டும் நல்ல தமிழ் பெயர்களை தங்கள் பேர குழந்தைகளுக்கும் மகன்களுக்கும் சூட்டி மகிழ்ந்திருக்கின்றார்கள் இவரை போல வாழ கற்றுக்கொள்ளுங்கள் நான் அவர்கள் வழிவந்ததால்தான் என்னுடைய பெண்களுக்கு பெண்ணுக்கும் ஆணுக்கும் வரதட்சணையும் வாங்கவில்லை சுயமரியாதை திருமணம் செய்திருக்கிறேன் வாழ்க்கையிலே வாழ்ந்து காட்ட வேண்டும் நன்றி வணக்கம் ஐயா சுப சீதாராமன் அவர்கள் வாழ்த்திவிட்டு செல்வதால் அவர்களை அழைக்கிறேன் வாழ்த்துறை வழங்க இருக்கும் எங்களின் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தணிக்கை குழு உறுப்பினர் திருமிகு சுப சீதாராமன் அவர்களுக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பாக இந்த விழாவின் சார்பாக பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது நம்முடைய கவிஞர் குமாரசுப்ரமணியம் கற்பக அம்மையார் ஆகிறது 80ஆம் பிறந்தநாள் முத்துவிழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிக்க வருகிறது என்ற என்னுடைய அன்பு அண்ணாச்சி எம்பி அழகிய நம்பி அவர்களே அறுவை நண்பர் அன்பிற்குரிய டிஎஸ்ஏ சிவபிரகாசம் அவர்களே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற சான்றோர் பெருமக்களே தாய்மார்களே வணக்கம் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் அதிலும் முக்கியமாக இந்த நிகழ்ச்சியில் நான் கலந்து கொள்வது அவருடைய கடும் கோபத்தை தணிப்பதற்காக நான் இங்கே வருகின்றிருக்கிறேன் அங்கே ஒரு போராட்ட நிகழ்ச்சி இருந்தாலும் கூட இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் அவரை நான் எப்போதும் தமிழோடும் பார்த்திருக்கிறேன் அவர் தோளில் தொங்குகிற பையோடும் பார்த்திருக்கிறேன் பையையும் பிரிக்க முடியாது அந்த தோல் பையையும் பிரிக்க முடியாது அந்த அளவுக்கு இனிமையும் எளிமை மிக்க அரசு அலுவலராக பணியாற்றுகிற காலத்திலேயே தமிழையும் வளர்க்கிற பகுதியில் ஈடுபட்ட செம்மல் அவர் இனிமையும் எளிமையும் மிக்க
அவரையெல்லாம் நான் சார்ந்திருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் பெற்றிருப்பது உள்ளபடியே அது பெருமைக்குரியது. அவரை போன்ற பண்பாளர்கள் கழகத்தில் இருப்பதால் தான் இன்றைக்கு நாங்களெல்லாம் தலை நிமிர்ந்து நடக்க முடிகிறது. அவருக்கு ஏற்ற துணைவராக அம்மையார் அவர்களும் வாழ்க்கையில் பங்கேற்று இன்றைக்கு சிறப்பித்திருக்கிறார்கள். அவர்கள் வாழ்வில் எல்லா வளமும் பெற்று நலமோடு நெடிது வாழ்க என வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நிகழ்ச்சியினுடைய முத்தரிப்பாக நம்முடைய முன்னாள் மாவட்ட செயலரும் சிறந்த வழக்கறிஞருமான ஐயா அழகிரி அவர்கள் தம்பதியினருக்கு மாலை அணிவித்து நிறைவார்கள். நிறைவாக நூறாண்டு காலம் வாழ்க. நம்முடைய கலைஞர் அண்ணாத்தவர்கள் அண்ணன் குமாரசாமி அவர்கள் வெளியிட்ட நூலை நம்முடைய கழகத்தின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் ஐயா டிஎஸ்ஐ சிவபிரசாதம் அவர்கள் அந்த நூலை கடவுள் மணிதாசன் அவர்களுக்கு அளித்தார்கள். அனைவருக்கும் நூல் வழங்கப்படுகிறது. நிகழ்ச்சி துவங்குகிறது. அவசரமாக அண்ணன் ஐயா அழகிரி அவர்கள் வெளியூர் செல்ல இருப்பதால் முதல் முதலாக தம்பதியினரை வாழ்த்திவிட்டு செல்லவிருக்கின்றார்கள். ஐயா அழகிரி அவர்களை உங்கள் அனைவரின் சார்பில் நான் அழைக்கிறேன். இந்த விழாவின் சார்பாக பெருமைமிகு கழகத்தின் மூத்த முன்னாள் மாவட்ட செயலர் அவர்களுக்கு, திருமிகு அழகிரி அனைத்தவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. அன்பார்ந்த இந்த விழாவினுடைய கதாநாயகர்கள் நம்முடைய மரியாதைக்குரிய கவிஞர் குமாரசுப்பிரமணியம் அவர்களையும் அவர்களுடைய துணைவியார் திருமதி கற்பகம்மையார் அவர்களையும் நான் முதலிலே வாழ்த்த கடமைப்பட்டவனாக இருக்கிறேன். நான் இவ்வளவு நாளும் நான் இவ்வளவு நாளும் குமாரசுப்பிரமணியம் எனக்கு மூத்தவர்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இப்போதான் தெரியுது அவருக்கு நான் 3 வயசு மூத்தவங்கிறது. குமாரசுப்பிரமணியம் அவர்களை பற்றி தமிழ் கூறும் நல்ல உலகத்தில் எல்லோருக்கும் தெரியும். நான் கூட ஒரு கட்டுரை எழுதி வச்சுருக்கேன். அதில் அவர் எங்கெங்கே வேலை பார்த்தார் அப்படின்றது பார்த்தா அந்த ஊரில் ஒரு கிளைக்கழகம் இல்லாமல் இருக்காது. திராவிட முன்னேற்ற கழகம் வளர்ந்த காலத்தில் நம்முடைய நண்பர்கள், நம்முடைய நண்பர் கடவுர் மணிமாறனுக்கெல்லாம் தெரியும், திராவிட முன்னேற்ற கழகம் கால்பதித்து வளர்ந்த காலத்தில் பல பேர் அந்த இயக்கத்தினுடைய தீவிரவாதிகளாக இருந்தாலும் அரசாங்கத்தில் சில வேலைகளில் இருப்பார்கள். கிராம முன்சிப்புகளாக இருப்பார்கள், தபால் நிலையத்தில் தபால் அதிகாரிகளாக இருப்பார்கள், இவரை மாதிரி மின்வாரியத்தில் வேலை பார்க்கிறவர்கள் இருப்பார்கள், காவல்துறையிலே ஆர்எஸ் மணின்னு ஒருவர் இருந்தார், அதே மாதிரி நம்முடைய கட்சி தலைவர்கள் கூட இருந்தார்கள். நம்முடைய டி கே சீனிவாசன் அவர்கள் அந்த காலத்தில் ரயில்வேலே
वेले पार्त मे के तामसेवन अवर मगन डी के इलांगोवन इप्ली पलवेप अंगेको कलकते वी मि मुख्य और नमद कुमार सुब्रमण्यम यार मार्क मुड़ा वेवाद रे तमें मूंवाले सुय मर्याद कई विपरवर ओप्य मिचार कालंजन नंबर एल सुब्रमण्यम अरुपाले मलर तयारिक्र पणिया तिर कुमार सुब्रमण्यम अलर पल पेर पाराट तक मिच और मलर पर वेलेम अलमानबड़ानदार्यते पल ऊर वेले पातर या मनवी पूर वेले पातर शिवप्रकाश को रोम ना शिवप्रकाश कुटोड़ मामन रोम नलगनवे नम्बे इनकी ना वो कैट रोम कुमार सुब्रमण्यम नाम सब समय तमिल पटी पैसार इंवे द्राविड मुन्ेटे चरित्रते पी सब समय संदेहमें केमाल द्राविडना पत्रिक इन वैतकोटर अब नूलकते मिचर तमिल यानी पढ़ता ये पढ़ता इनकी तरह कूरता पंदी अद इनकी तान कटे पापा कुड़ीनार अमुखम सुय मर्याद द्राविड मुन्ेम तमिलुन ना मिवे या वीटल पकड़ा कुड़ा ना पल काल कंकें मि ने नोड़व इंकोड़ मगन சேர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கிறான் அப்படிப்பட்ட ஒரு நல்ல நிலையில் இருக்கிற நம்முடைய குமார சுப்பிரமணியம் அவர்கள் அடக்கத்தின் உறைவிடம் அவருக்கு தமிழ் தெரியும் அப்படினு அவர் சொன்னதே இல்லை அவருக்கு தமிழ் தெரியும் என்பது பல பேருக்கு தெரியும் அவரை பின்பற்றி தமிழ் தெரிந்து கொண்ட கவிஞர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தமிழ் அறிஞர் மிக சிறந்த மனிதர் பழகுவதற்கு இனியவர் அவருக்கு இன்றைக்கு 80 ஆண்டு காலம் மிகச் சிறப்பாக வாழ்க்கை நடத்தி இருக்கிறார் அவரோடு துணை நிற்கின்ற திருமதி கற்பகமணி அவர்கள் பல்லாண்டு காலமாக அவருடைய துணைவியாராக இருக்கிறார்கள் குமார சுப்பிரமணியத்தை பொறுத்தவரையில ஒன்று சொல்லணும் அவர் ஏகபத்தினி விரதன் और மனிதர் ரொம்ப காலம் ஒரு மனைவியோடு வாழ்றது ரொம்ப பெரிய சங்கடம் அதுலும் ஒரே மனைவியோடு இருக்கிறதுல குமார சுப்பிரமணியன் ரொம்ப கெடிகாரர் அப்படிப்பட்ட ஒரு நல்லவருக்கு பிள்ளைகள் அத்தனை பிள்ளைகளும் செந்தமிழ் பெயர்களை தாங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஆக என்ன விட்டாலும் அவர் பின்னாலே விட்டு விட்டு போறது தமிழை தான் அந்த அளவுக்கு மிக அற்புதமாக வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிற அவர் இன்றைக்கு
நிறைவுபெறுகிறார். இப்போ நூறு தொடுவது என்பது இந்த மருத்துவ உலகத்தில் ரொம்ப தூரத்தில் இல்லை. ஏராளம் பேர் நூறு வயதை தாண்டி இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கை இன்றைக்கு நம்முடைய நண்பர் குமாரசுப்பிரமணியம் அவர்களும் அவர்களுடைய துணைவியாரும் நூற்றாண்டெல்லாம் கொண்டாடி மிக நீண்ட காலம் வாழ வேண்டும் என்று இந்த நேரத்தில் வணங்கி வாழ்த்தி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். வணக்கம். அண்ணாத்தை அவருடைய தம்பதிக்கு சாதனைத்து மகிழ்விக்கின்றார்கள். தொடர்ந்து கவிஞர் பெருமக்கள் தம்பதியினரை வாழ்த்து வருகை தந்திருக்கின்றார்கள். ஐயா கவிஞர் நஞ்சை புகழூர் அளவரசன் நஞ்சை புகழூர். இப்போது நஞ்சை விளைவது காலத்தின் கட்டாயமாகிவிட்டது, பார்ப்பதற்கே அரிதாகிவிட்டது. இருந்தாலும் காவேரியில் தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது என்ற நல்ல செய்தி, சென்னையில் மழையில் மக்கள் நினைந்து கொண்டிருக்கிற செய்தியை காட்சியை தொலைக்காட்சியிலே பார்த்தோம். இப்போது நஞ்சை புகழூர் ஐயா அளவரசன் அவர்கள் ஐயா அவர்களை வாழ்த்து வருகை தருகிறார்கள். அன்னை தமிழை வணங்கி ஐயா அழகரசன் அவர்களுக்கு குடும்பத்தின் சார்பில் சால்வை அணித்து மகிழ்கின்றோம். அன்னை தமிழை வணங்கி என் வாழ்த்துறையை தொடங்குவேன். மேடையிலே வீற்றிருக்கின்ற திராவிட இயக்க முன்னோடிகளே, அகவையை என்பதை கடந்து கொண்டிருக்கின்ற மணமக்களே, அவருடைய உறவினர்களே, கவிஞர் பெருமக்களே, உற்றார் உறவினர்களே, அனைவருக்கும் முதற்கண் என் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஐயா அவர்கள் தங்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை குறிப்பிட்டது போல நாடறிந்த பாவலராக நச்சினார்க்கு மட்டும் இனியர் அல்ல, தன்னை நச்சாதவருக்கும் இனியராக அனைவருக்கும் நல்லவராக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு பெருமகனாரை வாழ்த்துகின்ற வாய்ப்பு கிடைத்தமைக்காக முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இவருடைய நெருங்கிய உறவினர் கருவூரிலே பகவான் என்று ஒருவர் இருந்தார். நினைவில் வாழும் பகவான் அவர்கள் அகவை என்பதை தொடும்பொழுது அவருக்கு ஒரு மலர் ஒன்று எழுதலாம் என்று இருந்தேன். அவர் எனக்கு வேண்டாம், அந்த ஓயாமலே உழைக்கின்ற அந்த திராவிட இயக்க முன்னோடி குமாரா சுப்பிரமணியத்துக்கு ஒரு மலர் போடுங்கள், அவரை வாழ்த்துங்கள், அதுதான் எனக்கு பெருமை என்று சொன்னார் அந்த பெருமைக்குரிய பகவான் அவர்கள். அந்த வகையிலே அந்த பெருமகனாரை வாழ்த்துகின்ற முகத்திலே முகத்தானாக இந்த மலரிலே இடம்பெற்றிருக்கின்ற ஒரு கவிதையை மட்டும் இப்பொழுது படிக்க இருக்கின்றேன். பல்லாண்டு வாழ்க, எட்டு பத்து என அகவை ஏற்றமுற்றது எனவெனினும் இளைஞர் என தொண்டாற்றும் ஏற்றம் மிக்கார். கட்டுப்பாடு மிக உள்ளார் கண்ணியத்தின் காவலராய் கடமையினை கண்ணென்றே காலமெல்லாம் சிட்டனவே பறக்கவல்ல செயல்மறவர் சொல்வதையே செய்யவல்ல தளபதியின் சிந்தை என்றும் கொட்டுகின்ற பேரன்பில் குளிர்ந்தென்றும் பல்லாண்டு குன்றாத நலம்பளவே கூட வாழ்வார். ஓய்வெறியா சூரியனாய் ஒளிர்கின்ற கலைஞர்தம் உளங்கவர்ந்த தம்பியருள் ஒருவராக ஓய்வறியா சூரியனாய் ஒளிர்கின்ற கலைஞர்தம் உளங்கவர்ந்த தம்பியருள் ஒருவராக ஓய்வறியாது இன்னாலும் உழைக்கின்ற தோழர் இவர் உயர் தமிழர் பண்பாட்டின் உருவமாக காய்ந்து எவர்க்கும் கனவினிலும் களங்கத்தை செய்யவென்னா கருணையின் தன் மறுமதிப்பாய் காணுகின்ற தூய்மை மிகு அன்னை என்பர் தொடராண்டு பலவாக தொடரவென்றும் நலம்பளவும் தொடர வாழ்த்துகிறேன். தென்றலுடன் பிறந்திட்ட செந்தமிழுக்கென்றும் இவர் தென்மேற்கு பருவமழை. தென்றலுடன் பிறந்திட்ட செந்தமிழுக்கென்றும் இவர் தென்மேற்கு பருவமழை. திருமுக்கூடல், தென்பாண்டி தமிழ்ச்சங்கம், சீரெட்டயபுரத்தார்,
தென்குமரி தனிமிருந்த சீர் முப்பாளர் மண்ணுபுகழ் வரலாற்றில் மணக்கின்ற அண்ணாவாய் வாழ்கின்ற பெரியாராய் வாழ்நாளெல்லாம் பொன்முடியால் ஐந்து முறை புளிந்திட்ட கலைஞர்தம் புகழ் உரைக்கும் நல்லதம்பி பூப்பார் நூரே என்று நான் சார்ந்திருக்கின்ற தமிழுறவு பெருமன்றத்தின் சார்பாகவும் கரூர் திருக்குறள் பேரவையின் சார்பாகவும் ஐயா அவர்கள் பல்லாண்டு வாழ்க வாழ்க என வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். திருக்குறள் நாவல் சிவம் அவர்கள் வாழ்த்த அன்போடு அழைக்கின்றோம். இந்த அமைத்து விழாவில் நிகழ்ச்சியில் வாழ்த்தலை அவர்கள் எழுந்திருக்கிறோம். நாவை நம்மையார் அவர்களுக்கு எங்கள் இல்லத்தின் சார்பாக கௌரவப்படுத்தப்படுகிறது. முன்னை பழம்பொருளே மூவினத்து முத்தமிழே முக்கனியே முப்பாலே மூவேந்தர் குலக்கொடியே அன்னை தமிழே அறமகளே என் வாயால் உன்னை புகழ்ந்தோர் உலகத்தை அன்சமைத்தேன். இன்னும் உனைப்புகழை என் பாவிற்கு வலிமை இல்லை பன்னூல் தெளிந்து வந்த பாவாணர் துணை வழியே பன்னால் நான் உலவி வர பால் தருவாய் வாழியினி. அகர முதலை எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு வணங்குதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய இனிய முத்து விழாவின் இணையர் பெருமக்களே, இந்த இணையர்களுடைய முத்து விழாவுக்கு தலைமை சார்ந்திருக்கின்ற பெருமைக்குரிய சான்றோர் பெருமக்களே, என்னோடு வருகின்றிருக்கின்ற அறிஞர் பெருமக்களே, மேடையிலே ஒப்பனை செய்து கொண்டு வாழ்த்து சொல்லுகின்ற பெரியோர்களே, முன்னாலே அமர்ந்திருக்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, அனைவருக்கும் இனிமையான இந்த காலை பொழுதில் நம்முடைய பெருமைக்குரிய பாவலர் குமார சுப்பிரமணியனாருடைய இனிய முத்து விழாவிலே வாழ்த்துதலுக்கு வந்திருக்கின்ற உங்களையும் உங்களுக்கு மேலாக உங்களையெல்லாம் அரவணைத்து அன்பு பாராட்டி கொண்டிருக்கின்ற அருமைக்குரிய ஐயா குமார சுப்பிரமணியன் அவருடைய துணைவியார் கற்பகம்மாருடைய அவர்களும் மிக சிறப்பாக நோயினுடைய இல்லாமல் நூறாண்டு வாழ்க என்று முதலிலே நான் வாழ்த்துகின்றேன். அன்பிற்கினிய பெரியவர்களே, திருநெல்வேலி சீமையில் என்று சொன்னால் நம்முடைய குமார பாலசுப்பிரமணியனுடைய பெயர் எல்லோருக்கும் தெரிந்திருக்கும். அந்த அளவுக்கு அவர் இளமை காலத்திலிருந்து தமிழ் உணர்வோடு பழகி தான் பணியாற்றுகின்ற அலுவலகத்திலும் சரி இந்த ஊரிலும் சரி நல்ல பெயரை பெற்று உள்ளத்தால் பொய்யாது ஒழியின் உலகத்தால் உள்ளத்துள் எல்லாம் உடன் என்று வள்ளுவர் சொன்னாரே, அதை போல உள்ளத்தால் பொய்யாமல் தன்னுடைய கடமையை ஆற்றி திராவிட கொள்கையை நெஞ்சில் ஏந்தி தந்தை பெரியாரையும் பேரறிஞர் அண்ணா அவர்களையும் மொழியாயிரு பாவாளர் அவர்களையும் முத்தமிழ் காவலர்களையும் போன்ற அனைத்து சான்றோர்களையும் அவருடைய கருத்துக்கள் எல்லாம் நெஞ்சில் ஏந்தி அவருடைய கொள்கை நடைபெற்று தமிழகம் முழுவதும் மட்டுமல்ல மற்ற பிற நாடுகளுக்கெல்லாம் சென்று அவர் நல அறிய பாராட்டு பெற்று வருகின்ற ஏடுகளில் எல்லாம் தன்னுடைய பாடல்களை வெளியிட்டு எல்லோருடைய இதயங்களிலும் நிறைவான மகிழ்ச்சியான பாராட்டு பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த பெருமகனார் இன்றைக்கு 80 ஆகவே முடிந்து முத்து விழா என்கிற அந்த இணைய விழாவை கண்டு கொண்டிருக்கிறார். வெள்ளி விழா என்று சொன்னால் 25 ஆண்டுகள் நிறைய வேண்டும், பொன் விழா என்றால் 50 ஆண்டுகள் முடிக்க வேண்டும், வைரமணி விழா என்று சொன்னால் 60 ஆண்டுகள் முடிக்க வேண்டும், 70-75 ஆண்டுகளே பவள விழா என்பார்கள். இப்போது 80 என்பது அது முத்து விழா. இதனை வடமொழியிலே வேறு வகையிலே சொல்ல சஷ்டி அப்தபூர்த்தி என்று சொல்லுவார்கள். 100 ஆண்டுகள் சதாபிஷேகம் என்று சொல்லுவார்கள். அதாவது 80 கண்டாலே அது 100 கண்டதுக்கு இணையாம், அந்த அளவு 1000 பிறகின்ற அண்ணல் என்று சொல்வார்கள். அந்த அளவுக்கு 1000 பிறகின்ற அண்ணலை இன்னும் 100,000 பிறகளை கண்டு தன்னுடைய குடும்பமாகிய நல்ல குடும்பம் பல்கலைக்கழகம் என்று பாவேந்தர் சொன்னதைப் போல அருமையான குடும்பத்தை பெற்றிருக்கிறார், நல்ல பண்புகளை பெற்றிருக்கிறார், நல்ல பண்பாளர்களை உறவினர்களாக பெற்றிருக்கிறார்கள். இங்கே அமர்ந்திருக்கின்ற மிகப்பெரிய சான்றோருடைய வாழ்த்தையெல்லாம் பெற்றிருக்கின்ற பெருமகனர் மேலும் பல்லாண்டுகள் சிறப்பாக வாழ வேண்டும் என்று நான் வாழ்த்துவதிலே நான் பெருமைப்படுகிறேன். 2 ஆண்டுகளுக்கு முன்னாலே அவருடைய திருமகனாருடைய நினைவு அறைக்கட்டளை சார்பாக
நடைபெற்ற பாட்டுப் போட்டியிலே நான் முதல் பரிசு பெற்றேன். இங்கே வந்து பரிசு பெற்று சென்றிருக்கிறேன். எனவே இங்கே நின்று இந்தவும் நம்முடைய நண்பர் கருமலை தமிழாளன் இன்றைக்கு பரிசு பெற இருக்கிறார். எனக்கு முன்னாலே நம்முடைய பெரும்பாவலர் குழந்தை, பெரும்பாவலர் அழகரசன் போன்றவர்கள் எல்லாம் பரிசு பெற்றிருக்கார்கள். இன்றைக்கு தண்முக நம்பி என்கிற அந்த தம்பியும் இன்றைக்கு பரிசு பெற இருக்கிறார். இப்படி தமிழகத்தில் இருக்கின்ற அத்தனை பெருமக்களையும் முன்னேற்றி அவர்களுக்கு ஊக்கம் தருகின்ற பணியெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார் தன்னுடைய மகனின் சார்பாக. ஆக எண்ணத்தாலும் சொல்லாலும் செயலாலும் தமிழாகவும் தமிழ் உணர்வாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த பெருமகனார் நெடுவூழி வாழ வேண்டும் என்று வாழ்த்தி அந்த பெருமகனுக்கு நான் இளையவன்தான், எனக்கு அகவை 72 தான், அவருக்கு அவங்க 80. ஆனாலும் தமிழ் பெற்றிருக்க செம்மாப்பினாலே அவர்கள் பல்லாண்டு பல்லாண்டு உடல்நலத்தோடு உடல்நலத்தோடு நிறைவாக வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த ஆடையை ஒரு 3 நாளில் எழுதின பாடல். நான் பேருந்தில் செல்கிற பொழுது என்னை பற்றி ஒரு பாடல் எழுதுகிறேன் என்று சொன்னார். நான் உடனே எழுதி அனுப்பினேன். இது மலராக வந்துவிட்டது. அதை உங்கள் முன்னாலே படித்து செல்கிறேன். தென்பாண்டி நாடான திருநெல்லை சீமை திருநகரில் நலமோங்கு தமிழ்குடியில் தோன்றி அன்பாண்ட தமிழ் சான்றோர் பெரியோர்கள் வாழ்த்தும் அரவாணர் குமார சுப்பிரமணியம் ஐயா தென்பு தந்த பெரியார் மேல் நமக்கெல்லாம் தென்பு ஊட்டியவர் தென்பு தந்த பெரியார் மேல் அண்ணாமேல் பற்றும் தேர்தமிழின் கலைஞரவர் கொள்கை ஈடுபாடும் முன்புதைந்த தமிழ் மீட்பர் முன்புதைந்த தமிழ் மீட்பர் பாவாணர் என்பும் முகிழ்த்தோங்கும் சீர்திருத்த பாவலரும் ஆவார். இவர் ஒரு சீர்திருத்த பாவலர். உள்ளம்போல் உடலாலும் உயர் தோற்றம் பெற்றார். அவருடைய தோற்றம் நெடிய பாண்டியிருந்த பாண்டிய நெடுஞ்செழியன் போல உயர்ந்த தோற்றம். உள்ளம்போல் உடலாலும் உயர் தோற்றம் பெற்றார். உண்மையுடன் குமுகாய தொண்டாற்ற கற்றார். தெல்லிய தாமிரபரணி ஆற்று நீரை போல தெல்லிய தாமிரபரணி ஆற்று நீரை போல தித்திக்கும் பண்பாளர் பழகுதற்கும் நல்லார். வில்லுமன்பு நன்மனைவி இன்மக்கள் சூழ விரும்பும் பல்கலைக்கழக குடும்பத்தை ஆழ்வோர் அள்ளுமிழில் சிங்கப்பூர் மலையகமும் சென்றே அருந்தமழை பரப்பி வந்த பகுத்தறிவு செம்பல் கொஞ்சி மகிழ் கபிலனும் மகன் நினைவை போற்றி குமார கபிலன் அரம்சை கட்டளையை தோற்றி நெஞ்சினைக்க மரபு பாப்போட்டினை வைத்து நிறைவாக அன்றுதோறும் பரிசளிக்கும் வள்ளல் செஞ்சொல்லர் குமார சுப்பிரமணியம் அண்ணல் சீரகவதை 80 அடிபணித்தார் விஞ்சு நலம் சூழ்ந்திடவே 100 வாழ்க வீறு திருக்குறள் புலவன் வாழ்த்துகிறேன் வாழ்க. கொள்ளும் தமிழின் பாவல்லோய் குமார சுப்பிரமணிய ஐயா வில்லும் புகழாய் முத்து விழா வீறு பெற்றீர் வாழியவே அள்ளும் குடும்ப நலமோங்க அகவை மேலும் ஓங்க வேண்டும். மரகதம் என்று சொல்லக்கூடிய 90 நூறாண்டு என்று சொல்லக்கூடிய 100 அகவை ஓங்கி வாழியவே துள்ளும் தமிழ் போல் 100 தொடர்ந்து வாழி வாழியவே. அன்பிற்கினிய பெருமக்களே, நான் குமார சுப்பிரமணியம் கற்பனம் என்று சொல்வேன், நீங்கள் எல்லாம் வாழ்க வாழ்க என்று சொல்ல வேண்டும். என்னுடைய சிறியவன் கட்டளையை அன்போடு கற்றுக்கொள்கிறேன். அன்பிற்கினிய குமார சுப்பிரமணியம் கற்பகம் அம்மாள், குமார சுப்பிரமணியம் கற்பகம் அம்மாள், குமார சுப்பிரமணியம் கற்பகம்மாள், வாழ்க பல்லாண்டு வாழ்க ஐயா. நன்றி. அடுத்து வருபவர்கள் தயவு செய்து காலத்தினுடைய அருமை கருதி ரத்ன சுருக்கமாக அவர்களை பாராட்ட அன்போடு உங்களை வேண்டி விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். தம்பி பாப்பாக்குடி முருகன் அவர்களை அழைக்கின்ற முன்னாள் மாநகராட்சி மன்ற கவுன்சிலரும்
மகளிரணி துணை அமைப்பாளருமான அன்பு சௌதரி திருமதி ரேவதி அசோக் அவர்களை வாழ்த்து அழைக்கின்ற எங்கள் குடும்பத்தாரோடு அன்போடு அழைக்கப்படும் தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படும் தாத்தா குமார சுப்பிரமணியன் ஆச்சி கற்பகம் அம்பாள் அவர்களின் முத்து விழாவிற்கு வந்து வாழ்த்துவதில் பெருமைப்படுகிறேன். இவ்விழாவுக்கு தலைமை பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கும் எங்களது குடும்ப நல விரும்பி அரசியல் வழிகாட்டி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எப்பொழுதுமே நான் எம்பி சிவபிரகாசம் அப்படின்னு தான் சொல்வேன். எங்களுக்கு வந்து என்றைக்குமே எம்பி அவங்க தான் அவர்களே. மற்றும் மேடையில் விட்டிருக்கும் கழக உடன்பிறப்பினர்களே, இப்போ எனக்கு டாக்டர் ரொம்ப அறிமுகம், அதனால் டாக்டர் பெரியவங்க மகாகிருஷ்ணன் அவர்களே, மற்றும் இபி நடராஜன் அண்ணன் அவர்களே, மற்றும் முன்னாள் வீட்டிற்கும் கழக முன்னோடிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, கவிஞர் பெருமக்களே, கழக உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் முதற்க நன்றிகளை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கெல்லாம் வந்து எனக்கு குமார சுப்பிரமணியன் தாத்தா பேரே தெரியாது, தமிழ் தாத்தான்னு தான் சொல்லுவோம். எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து ஒரு 15 வருஷத்துக்கு மேலே தமிழ் தாத்தா தமிழ் தாத்தான்னு சொன்னேன். எங்கள் மகளிர் அன்றைக்கும் யாருன்னே தெரியல, அவங்க தமிழ் தாத்தான்னு சொன்னோடனே பொதுவாக கேட்காங்க, இப்போ கேட்பாங்க, நானும் சொல்லுவேன் ஊவே சாமிநாத ஐயர் தானே நம்ம தமிழ் தாத்தான்னு சொல்லுவோம், இவன் யாரை தமிழ் தாத்தான்னு சொல்லுதான்னு கேட்பாங்க. அவங்களுக்குன்னு தெரியாது மகளிர் அணி அறிக்கையில், அப்போ நான் சொல்லுவேன் தமிழுக்கு தாத்தா அவங்க, ஆனால் அதுதான் தெரியும் எனக்கு, நான் தமிழ் தாத்தானே கூப்பிட்டுட்ருக்கேன்னு. அதே மாதிரி அவ்வளோ தமிழோட ஈடுபாடு உள்ளவங்க. இப்போ இந்த வாழ்த்தில் கூட பார்த்தேன், பெரியாரை அறிய பெரியாரை தெரிஞ்சவங்க கலைஞரை புரிஞ்சவங்கன்னு. எங்களுக்கும் அதே மாதிரி பெரியாரும் கலைஞருக்கு அப்புறம் திருநெல்வேலியில் எனக்கு தமிழ் தாத்தாவை மட்டும்தான் ரொம்ப அரசியலில் ரொம்ப தெரியும். எனது அரசியல் வழிகாட்டி, அதாவது தமிழில் என்ன பேசணும்னு சொல்லி அவ்வளோ தூரத்துக்கு நான் அவங்க கிளாஸ் எடுப்பாங்க. ஒரு மாணவியாக நான் படிச்சிருக்கேன், 96 மாமன்ற உறுப்பினராக இருக்கையில் தாத்தா மணி விழாவுக்கு வாழ்த்து பேசினேன். எல்லோரும் சொல்லுவாங்க வாழ்த்த வயது இல்லைன்னு, வாழ்த்த மனம்தான் வேணுமா வயது வேண்டான்னு தாத்தா தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒரு 9 முன்னகூட்டி நம்ம எம்பி அவர்களும் தமிழ் தாத்தா அவர்களுக்கும் என்னுடைய மூத்த மகளுக்கு வந்து திருமணம் செஞ்சு நடத்தி வச்சாங்க. அப்போ கூட கேட்டேன், மதம் ஒரு பொருட்டு இல்லைம்மா, இரு மனம் இணை விழான்னு சொல்லு நீ அப்படின்னாங்க. அவ்வளோ தூரத்துக்கு என்னை குடும்ப உறுப்பினராக இருந்து ரெண்டு பேரும் வந்து எனக்கு எங்களுக்கு வந்து ஆலோசனை சொல்லி நடத்தி வச்சாங்க. அதில் வந்து எப்படி முன்னாடி வந்து என் சின்ன குழந்தையாக இருக்கையில் கூட அந்த குழந்தைக்கு இப்போ மூத்த மகளுக்கு கல்யாணம் ஆயிருக்கு, தாத்தா முத முதலே பெரியார் புக்காக தான் கொடுப்பாங்க. வந்திருந்து ஏதோ தசராவில் எதுனாலும் வீட்டுக்கு வந்தால் புக்கோடு வருவாங்க, ரெண்டு பிள்ளைகளுக்கும் கொடுப்பாங்க. அது மூத்தவளுக்கு பெரியார் புக்காக கொடுத்தோன்னே அவள் அப்படி பெரியார் கொள்கையிலே பிடித்தமாக வந்துட்டாள். தாத்தா வீட்டில் கூட பொண்ணு இருக்காங்க, இருந்தாலும் என்னையிலேருந்து பேத்தி பேத்தின்னு அவ்வளோ தூரத்துக்கு ரொம்ப சொல்லக்கூடியவங்க, என் பிள்ளைகள் பூரா பூட்டிங்கிற அளவுக்கு சொல்லிகிட்டு இருந்தாங்க. அவ்வளோ தூரத்துக்கு வந்து எங்கள் நிகழ்ச்சியில் அவ்வளோ தூரத்துக்கு கலந்து கொண்டாங்க. தமிழை வந்து எனக்கு தமிழ் தாத்தாட்ட மட்டும்தான் நான் தெரிஞ்சிருக்கேன், ஓரளவுக்கு இப்படி இப்படி பேசணும்னு மகளிர் கருத்தரங்களில் பேசினேன். அப்போ பேசையில் தலைவரே வந்து அண்ணாந்து என்னை பார்த்தாங்க, என்னை பேச விட்டுட்டாங்க. பின்னாடி சுப்பலட்சுமி தேவதாசலாம் எல்லாரையும் டச் பண்ணாங்க, நான் கடைசியில் டச் பண்ணாலும் முதலேருந்து கடைசிக்கு தாவிட்டேன். மற்றவங்கலாம் வந்து இடையில பேச நிப்பாட்டினா திணறிடுவாங்க. ஏன் திணறிடுவாங்கன்னா தாத்தா சொன்ன வார்த்தை அவங்க கேட்டுட்டே அப்படின்றாங்க. கழகம் நமக்கு என்ன செய்ததை விட கழகத்துக்காக நான் என்ன செய்தேன் என்பதில் உறுதியாக இருக்கிறேன்னு சொன்னேன். அதுக்கு முன்னாடி தாத்தா பாரதிதாசன் பாட்டு சொல்லி கொடுத்தாங்க, அந்த பாட்டெல்லாம் தாத்தா அவர் கழக தேட்டோன்னே அப்படி ஒரு எல்லாரையும் அப்படி பார்க்கல, சீக்கிரம் போங்க போங்கன்னு சொல்லிட்டாங்க. மகளிர் கருத்தரங்களில் வந்து நெல்லையிலேருந்து நிறைய பேர் போனோம், என்னையை மட்டும்தான் பேச விட்டுருந்தாங்க, மற்றவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கல. அப்போ தாத்தாவோட தமிழ் எவ்வளோ தூரத்துக்கு நான் அவள் தாத்தா கூட வந்து கிளாஸ் எடுக்கல, டைம் கேட்டு கேட்டு படிக்க போவேன், இனிமேலும் படிக்கணும்னு ஆர்வம் ரொம்ப வந்திருக்கு. இடையில குடும்ப பொறுப்பெல்லாம் இருந்ததுனால தாத்தாவை தொந்தரப்படுத்த முடியல. 80 மேலே இனிமேல் தாத்தாட்ட நான் படிக்க வரணும்னு விரும்பியிருக்கேன், ஏன்னா அவ்வளோ தூரத்துக்கு வந்து தாத்தா வந்து எங்களுக்கு எப்படி தமிழில், அதனால் பெரியார் கலைஞருக்கு அப்புறம் எனக்கு தமிழில் வந்து தாத்தாவை தான் ரொம்ப தெரியும். அதனால் இப்போ வந்து 80 வாழ்த்து வணங்குறேன். அடுத்தது அவங்க சொன்ன மாதிரி இது சதாபிஷேகம் மாதிரி அடுத்து 100 தாத்தாவை வந்து நான் வாழ்த்தணும், அதுக்கு எனக்கும் ஆயுசை கொடுப்பாருன்னு கடவுளை விரும்புகிறேன். மேடையிலிட்டிருக்க அனைவருக்கும் என் நன்றி கலங்கிற வணக்கத்தை தெரிவித்துக்கு எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக முக்கியமான ஒன்று, தாத்தா இவ்வளோ தூரத்துக்கு கொள்கை பிடிப்போடு இருக்கிறதுக்கு ஆட்சி காரணம்னு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்லிக்கிட்டேன். ஆட்சி மிக முக்கியமான காரணம், அதனால் தாத்தாக்கு ஈடுபடுத்தி ஆட்சியை புகழ்ந்த மாதிரி தான்.
ताये तमिले उनक्कु मुदल वळक्कम इंगे मुत्तु विळा काणुगिंद्र தம்பதியருக்கு ஐயாவுடைய மாணாக்கன் என்ற முறையில் தம்பதியருடைய இரு தாழ் மலர்களையும் தொட்டு வணங்கி இந்த விழாவுக்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற ஐயா சிவபிரகாசம் எம்பி அவர்களையும் வணங்கி இங்கே இருக்கின்ற புலவர் பெருமக்கள் சான்றோர் பெருமக்கள் தாய்மார்கள் ஐயாவுடைய உற்றார் உறவினர்கள் அனைவருக்கும் எனது உளமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஐயாவினுடைய மணி விழாவில் அடியன் வாழ்த்த இடம்பெற்றுள்ள வாழ்த்தி புகழ்ந்து பாடிய போது ஐயாவை பற்றி பாடும்போது ஐயா கலைஞரவர்கள் சொல்வார்களே சிலருக்கு கால் முகூர்த்தம் உண்டு சிலருக்கு கை முகூர்த்தம் உண்டு கலைஞருக்கு வாய் முகூர்த்தம் உண்டு சொல்வார்களே அதுபோல் இந்த எளியனுடைய சொல் பழித்து விட்டது என்றே சொல்ல வேண்டும் அதாவது மணிவிழாவில் நான் மணிவிழா கண்டவர்கள் பவளவிழா காண வேண்டும் பவளவிழா கண்டவர்கள் முத்துவிழா காண வேண்டும் முத்துவிழா காணும்போது இந்த முருகன் வந்து வாழ்த்த வேண்டும் என்று அன்று பாடினேன் இந்த எளியனுடைய நாச்சொல் பழித்து விட்டது என்றே சொல்லலாம் இன்று முத்து விழா காண்கிறவர்கள் நூற்று நூற்றாண்டு விழாவையும் காண வேண்டும் அந்த நூற்றாண்டு விழாவிலும் இந்த முருகன் வந்து வாழ்த்துவேன் என்று உறுதி கூறி ஐயா அவர்கள் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு வாழ வேண்டும் என்று சொல்லி நான் அவருடைய மடலில் எழுதிய கவிதை ஒன்றினை வாழ்த்தாக பாடி உங்கள் முன்னே நிறைவு செய்ய விரும்புகிறேன் பவள விழா கண்டவர்கள் முத்து விழா காண வேண்டும் முத்து விழா காணும்போது இந்த முருகன் வந்து வாழ்த்த வேண்டும் என்று வாழ்த்தினேன் அது இன்று பழித்து விட்டது இணைய நீவிர் இணைய பிரியாது நூற்றாண்டு விழாவும் காண வேண்டும் போற்றி புகழ்ந்து முருகன் வந்து வாழ்த்தவன் என்று வாழ்த்தும்படி என் வாழ்த்துப்பா இதோ மாதா பிதாவென மனதால் போற்றி பாதம் பணிந்தேன் பணிவுடன் வணக்கம் பெரியார் அண்ணா பாதை போற்றி திருக்குறள் காட்டும் அறநெறி காத்து கலைஞர் வழியில் கடமை ஆற்றி நெலியில் தாளால் நெருக்கி வாழ்த்து தமிழே உயிரென தமிழர் உறவென இமயா தொலைக்கும் ஏந்தலே வாழ்த்து எண்பது அகைவை எய்தும் நீவீர் குன்றா இளமை கொண்டே வாழ்க கொள்கை காக்கும் கொள்கை வேளே உள்ளே துள்ளே உமக்கு கோவில் கட்டி துதித்தேன் கனிவாய் வணக்கம் கட்டி தங்கம் கன்னி தமிழ் நீர் கொட்டி கொடுத்தும் கிடையா குணமே கட்டி தங்கம் கன்னி தமிழ் நீர் கொட்டி கொடுத்தும் கிடையா குணமே கட்டி பிடித்தேன் கமல பதமே அன்றில் வாழும் அருமை கூடு அன்பே வாழும் அதுனும் வீடு அன்றில் வாழும் அருமை கூடு அன்பே வாழும் அதுனும் வீடு கற்பக தன்னை கனிந்த மனத்தார் அற்புத தம்பதியர் ஐயா நும்போல் சிற்றினம் சேரா சிறப்பு மிக்கவர் அன்பு தம்பியும் அணிசேர் பெருமையே குமாரசுப்பிரமணியனும் கவியே குவித்து வணங்கி கூறினேன் வாழ்த்து அகவை நூறை அடைந்தே வாழ்க நலமாய் வாழ்க உறவுடன் வாழ்க ஆதவன் ஒளியன அன்பு சுடரன பூதலமெங்கும் புகழுடன் வாழ்க அருமை ஐயா ஆயிரம் வாழ்த்து முருகன் தந்தேன் முத்து விழா வாழ்த்து என்று வாழ்த்தி வணங்கி வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி கூறி விடைபெறேன் நன்றி வணக்கம் தொடர்ந்து கழகத்தின் போர்வாளான முரசொலி நாளேட்டை மாநகர் முழுதும் மனம் வீசி ஒளிபெறச் செய்கின்ற தம்பி முரசொலி முருகன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன் நண்பர் முரசொலி முருகன் அவர்களுக்கு எங்கள் இல்லத்தின் சார்பாக பொன்னாடி போர்த்தி கௌரவிக்கப்படுகிறோம் இனிய விழாவினுடைய தலைவர் முன்னாள் மாவட்ட கழகத்தினுடைய பொருளாளரும் கழகத்தினுடைய முன்னோடியும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எங்கள் லாலேஸ்வரியல் ஆலோசகர் அண்ணாச்சி டிஎஸ்ஏ அவர்களே கடலூர் மணிமாறன் அவர்களே மருத்துவர் ஐயா அவர்களே தோமுசா தொழிற்சங்கத்தினுடைய தலைவர் அண்ணன் நடராஜன் அவர்களே எழுத்தாளர் அண்ணன் நார்மநாதன் அவர்களே ஏனற்ற சகோதரர்களே கழக முன்னணிகளே அனைவருக்கும் இனிய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த முத்தான விழா முக்கணிகளை கண்ட விழா மூவறிஞர்களோடு அரசியல் பணிகளை நடத்திய விழா பேரறிஞர் அண்ணா சுயமரியாதை சுடர் பகுத்தேறு சிங்கம் தந்தை பெரியார் பெரியாரின் சீடராக அண்ணாவின் தம்பியாக கலைஞரின் உடம்பிறப்பாக இன்றைக்கு நம் காணுகின்ற தலைவர் கலைஞர்களுடைய ஒரு மிகப்பெரிய தொண்டனாக
இன்றைக்கு நம் அவர்களோடு பணியாற்றக்கூடிய பாக்கியத்தை இன்றைக்கு இந்த முத்துவிழா நமக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார் என்றால் இது நம் அவரோடு கூடிய பழகிற பழக்கம் அண்ணாவுடைய நெருக்கம் தலைவர் கலைஞருடைய இருக்கக்கூடிய அந்த பற்று பாசம் அண்ணாவுடைய அண்ணா அவர்கள் தம்பிகளை எப்படி அரவணைப்பார்களோ பெரியார் எப்படி தன் சீடர்களை எப்படி அரவணைத்து கொண்டாரோ அதே போல் இன்றைக்கு நமக்கு குமார சுப்பிரமணியன் ஐயா அவர்கள் நம்மளை எல்லாம் நன்கு அரவணைத்து கொண்டு நம்ம இருக்கக்கூடிய உணர்வுகள் நம்மளிடத்துல என்ன திறமை இருக்கின்றது அதை எப்படி மக்களிடத்துல நம்ம எப்படி சொல்ல வேண்டும் என்பதையெல்லாம் சமீப காலமாக நாங்கள் தமிழ்ச்சோலை பத்திரிகை ஒன்றை நிறுவுவதற்கு நாங்கள் பல நாட்கள் ஆலோசனைகள் நடத்தியும் போது கூட ஐயா அவர்கள் மிகுந்த என் மீது பற்றோடு இது சாதாரண காரியமல்ல நீ சிந்தித்து நாம் செய்ய வேண்டும் மிக நான் கூட இடையில் நடத்தி நிறுத்திவிட்டேன் இதை அப்படி செய்துவிடக்கூடாது மிகவும் கஷ்டப்பட்டு நடத்த வேண்டும் எந்த சூழ்நிலையும் நீ நடத்தியே தீர வேண்டும் என்று நகுந்த ஆலோசனையோடு அந்த பத்திரிகை எந்த தரத்தோடு இருக்க வேண்டும் ஒவ்வொரு பொழுதும் ஒவ்வொரு எடிசன் வெளிவருவதில் அவர்கள் மிகவும் கண்காணிப்போடு ஒவ்வொரு வார்த்தைகளையும் மிகவும் அதில் ஒரு பிழை இருந்தால் கூட சில கவிதைகள் தரம் குறைந்தால் கூட அதை நிகாரித்து விடுவார் இப்போது சமயத்திற்கூட தேரோட்டத்திற்கு கூட நிறைய கவிதைகள் வந்திருந்தது பாதி கவிதைகளை அவரே நிகழ்த்தி விட்டார் இதை என்னப்பா இப்படிலாம் கவிதையெல்லாம் எழுதுகிறாங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு பிடித்திருந்தால்தான் அந்த கவிதை அந்த இதிலே இடம்பெறும் சில செய்திகள் கூட தரமாக இருந்தால் தான் அதில் போட சொல்லுவார் அப்படிப்பட்ட எங்களையெல்லாம் வழிநடத்தி எங்களுடைய ஒரு நட்பு எங்களுடைய ஆசான் அரசியலுக்கு ஆசான் மாதிரி எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஐயாவுடைய முத்து விழாவில் நாங்கள்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பெரியாரோடு வாழ்கிறோம் என்ற உணர்வோடு அண்ணாவோடு வாழ்கிறோம் என்ற உணர்வோடு இன்னும் சொல்லப்போனால் தலைவர் கலைஞரோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அவர்கள் முற்று உருவமாகத்தான் எங்களுக்கு குமாரசாமி ஐயா அவர்களும் அம்மையார் கற்பகம் அவர்களும் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள் வாழ்தாங்கி வாழ வேண்டும் என சொல்லி தமிழ் கழகத்தின் சார்பாகவும் என் இனிய நல்வாழ்த்துக்களை தெரிவித்து வாய்ப்பினைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்து கவிஞர் வேல்மேல் அவர்களை வாழ்த்து அழைக்கின்றேன் மேடையிலே அமர்ந்திருக்கும் எம்பி ஐயா அவர்கள் உட்பட எல்லோரையும் வணங்கி மகிழ்கிறேன் வருகிறந்த பெருமை கலைஞரையும் வணங்கி மகிழ்கிறேன் ஐயா அவர்களை பற்றி நான் நிறைய பேசியிருக்கிறேன் ஆனால் காலத்தை கருதி ஒரு சிறிய எளிய வாழ்த்தை அவர்களுக்கு சமர்ப்பிக்கிறேன் அல்லொக்கும் வண்ணம் அல்லொக்கும் வண்ணம் அதற்கெதிராம் உள்ளம் சொல் ஒக்கும் தேன் சுவையால் சோலை குயிலக்கும் சுப்பிரமணியனார் சுற்றமோடு பல்லாண்டு செப்பமுடன் வாழ்க செழித்து என்று அவர்களையும் அவர்களுடைய குடும்பத்தாரையும் வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன் வணக்கம் ஐயா எழுத்தாளர் நாகபூர்வர்கள் அவசரமாக சென்னை செல்ல கொண்டிருப்பதால் தயவுசெய்து அவருடைய அரிய கருத்துக்களை அமைதியோடு நீங்கள் கேட்க வேண்டுகிறேன் அன்போடு அழைக்கின்றேன் வாழ்த்துறை வழங்க இருக்கும் அன்பு சகோதரர் திருமதி நாரபுரம் அவர்களுக்கு இந்த விழாவின் சார்பாக பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது முத்துவிழா காணும் மதிப்பிற்குரிய ஐயா குமார சுப்பிரமணியன் அவர்களே திராவிட இயக்கத்தின் முன்னோடிகளே நண்பர்களே உங்கள் எல்லோருக்கும் கவிஞர் நேரடியாக உங்களுக்கு அறிமுகமானவர்கள் ஆனால் எனக்கு தலைகீழாக குமார கபிலன் அவர்களது மூலமாக எனக்கு குமார கபிலன் ஐயா அவர்களை தெரியும் குமார கபிலன் எனக்கு ஒரு 25 ஆண்டு கால நண்பர் திருநெல்வேலியிலே அவர் ஒரு ஊடகத்துறையிலே பணியாற்றிய காலத்திலே இங்கே தாமிரபரணி கரையிலே அமர்ந்திருந்து பல மணி நேரம் அவரோடு நான் பேசியிருக்கிறேன் மாத்தித்தா இந்து பள்ளி மைதானத்திலே இருந்து
பல நாட்கள் அவரோடு நான் பேசியிருக்கிறேன். அவர் ஒரு அற்புதமான மனிதர், குமார கபிலன். அதற்கு பின்புதான் தெரியும் அவருடைய ஐயா அவர்களை தமிழ் வளர்ச்சி பண்பாட்டுத்துறையிலே சென்று பார்க்கும்போது தான் ஐயா அவர்கள் கபிலன் அவருடைய அப்பா என்பது அதற்கு பின்பு தான் எனக்கு தெரியும். எனக்கு ஐயா அவர்களை பார்க்கும்போது என்னுடைய இளஞ்சியிலே என்னுடைய அத்தான் ஒருத்தர் இருக்கார். அவர் இப்படித்தான் இந்த சுருட்டி விட்டுருப்பாங்க, கையை மடக்கி விட்டுருக்க பார்க்கும்போது எனக்கு அவங்க ஞாபகம் தான் வரும். ஏனென்றால் இந்த மாதிரி கையை மடக்கி விடுற ஆள்கள் இப்போ யாரும் கிடையாது. ஒரு 40 வருடங்களுக்கு முன்பு தான் இந்த மாதிரி மடக்கி விடுற முழுக்கை சட்டையை இப்படி சுருட்டி விட்டு மடக்கி விடக்கூடிய ஆள்கள் இப்போ யாரும் கிடையாது. எனக்கு நான் தேடி பிடிச்ச அவங்கள போய் பார்த்து ரசிப்பேன். ஏன்னா இந்த மாதிரியான அது ஒரு வித்தியாசமான ஒரு பாணி. அது 1950களிலே இருந்து திராவிட இயக்கத்தின் ஒரு வேராக திருநெல்வேலி மாநகரத்திலே இருந்து வருகிறார். அதுவும் மின்வாரியத்திலே பணிபுரியும் பொழுது அரசியல் இயக்கத்திலே தொடர்பு வைத்துக் கொள்ளலாம் என்றாலும் கூட ஆட்சியாளர்களை பெரிய அளவிலே விமர்சிக்கக்கூடாது. அரசு ஊழியர்களுக்கு உள்ள கட்டுப்பாடுகள் உண்டு. அதில் மின்வாரியத்தில் கொஞ்சம் ஏறக்குறைய இருந்தாலும் கூட முதலமைச்சரையோ அல்லது அமைச்சர்களையோ விமர்சனம் பண்ணக்கூடாது, கொஞ்சம் கவனமாக வார்த்தையில் விட்டுறக்கூடாது. ஆனாலும் கூட பணி நேரத்திற்கு அப்பால் தன்னுடைய கொள்கைகளின்பால் அவர் திராவிட இயக்கத்தினுடைய கிளைகளை திருநெல்வேலி நகரம் முழுவதும் பரப்பியிருக்கிறார் என்று சொல்லும்போது உண்மையிலேயே சந்தோஷமாக இருக்கிறது. என்னையும் அவரையும் இணைத்தது தமிழை தவிர வேறு எதுவும் கிடையாது. தமிழ் மொழி மட்டும்தான் என்னையும் அவரையும் இணைத்திருக்கிறது. ஏனென்றால் இன்றைக்கு அவருடைய பிள்ளைங்களுக்கு பேர் வச்சுருக்க பாருங்கள், நச்சினார்க்கிணியன், கபிலன், திருமாவளவன். பெயர்கள் பூராமே அருமையான தமிழ் பெயர்கள். இப்போ பூரா பேர் வைக்கிறப்போ தான் பக்கத்து வீட்டில் ஒரு பையன் அவனுக்கு குழந்தை வந்திருக்கு, பேர் வச்சுருக்கிறான் சிரவன் அப்படிங்க, சிரவன் அப்படின்னு. அது என்ன சிரவன், நாக்கே பிசையிருமோன்னு பயமாக இருக்குது. சரவணனா, சரவணனுங்கிறது தமிழ் பேர், ஆனால் இஸ்ரவன் அப்படிங்க. அனுஷிகா, அனுஷ நட்சத்திரத்தை பிறந்தா அனுஷிகான்னு எல்லாமே இப்போ வடமொழி பெயருக்கு இன்றைக்கு மீண்டும் நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மோசமான சூழலிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். தமிழ் உயர்தமிழ் செம்மொழி என்று நாம் இன்றைக்கு கலைஞர் அவர்கள் உயர்தமிழ் செம்மொழிக்காக போராடி பெற்றிருக்கிறார்கள். இன்றைக்கு அந்த உயர்தமிழ் செம்மொழி மையத்தை இன்றைக்கு மூடுவதற்கு அரசாங்கம் உத்தரவிட்டிருக்கிறது. மைசூரிலிருந்து சென்னைக்கு நகர்த்தி கொண்டு வந்திருக்கிறோம். உயர்தமிழ் செம்மொழி ஆய்வு மையத்தை சென்னைக்கு வந்திருக்கிறது திமுக ஆட்சியிலே. ஆனால் கொஞ்ச காலம் அதுக்கு பெரிய அளவிற்கு அது இருக்கக்கூடிய இடங்களெல்லாம் நிரப்பாமல் இருந்தாங்க. இன்றைக்கு பார்த்தால் அந்த துறையவே மூடி திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகத்திலே ஒரு துறையாக அதை மாற்றுவதற்கு இன்றைக்கு மத்திய அரசு முயற்சி செய்கிறது. அப்படி என்றால் அது தமிழை வந்து ஒரேடியாக ஊற்றி மூடணும்னு நினைக்குது இன்றைக்கு இருக்கக்கூடிய மத்திய அரசு. நான் அரசியல் பேசுவதற்காக நான் சொல்லவில்லை, இருந்தாலும் கூட நாம் எல்லாரும் தமிழ் மொழி பற்றாளர்கள். இன்றைக்கு வந்து இன்றைக்கு மத்திய அரசு அப்படி ஒரு முயற்சியை செய்து கொண்டிருக்கிறது. தமிழுக்காக நாம் பாடுபடக்கூடிய ஒவ்வொருவரும் இன்றைக்கு நாம் அதற்காக குரல் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஐயா அவர்கள் கண்ணதாசன் அவர்களுடைய தென்றல் ஏட்டிலே தனது கவிதையின் மூலமாக தமிழ் இலக்கிய உலகத்திற்கு அறிமுகமானவர்கள். இன்றைக்கு 50 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ச்சியாக இன்றைக்கும் வெண்பா எழுதி கொண்டிருக்கிறார். அவருடைய இலக்கிய பணி தொடர வேண்டும். இன்னும் அது கிட்டத்தட்ட ஒரே கொள்கையில் வந்து கடைசி வரைக்கும் இயக்கப்பட்டோடு இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப கொஞ்சம் பேர் தான். ஐயா அவர்களைப் போல வெகு சிலர் மட்டும்தான் கடைசி வரை ஒரே இயக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள். இன்றைக்கு அத்தகைய ஒரு ஈடுபாடு கொண்ட மனிதர்களை இன்றைக்கு பார்ப்பது அரிது. இன்னும் 100 ஆண்டு காலம் அவர்கள் வாழ்ந்திருந்து நம்ம எல்லாம் வழிநடத்த செல்ல வேண்டும் என்று இந்த நேரத்திலே அவருடைய பையன் குமார கபிலன் அவர்களையும் அன்போடு நான் நினைவு கூர்ந்து கொண்டு ஐயா அவர்களுக்கு தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்தின் சார்பாக என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அண்ணன் கவிஞர் குமாரசுவரனுடைய நெருங்கிய நண்பரும் இந்த நெல்லை மாநகரத்திலே நெல்லை மாவட்டத்திலே மலர் என்றால் தாமரை, மன்னன் என்றால் கரிகாலன் என்று சொல்வார்கள். தோல் சிகிச்சையிலே மிகச்சிறந்த விளங்குகின்ற அவர் பெயரிலே மகாகிருஷ்ணன் என்று வைத்திருக்கின்றார்கள். ஐயா மருத்துவர் மகாகிருஷ்ணன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். மேடையில் கூடியிருக்கும் பெரியவர்களுக்கும் மற்றும் கூடியிருக்கும் பொதுமக்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். குமார சுப்பிரமணியம் எனக்கு அவர் முக்குடல் சொக்கலால் ஹைஸ்கூலில் எங்கள் அண்ணன் கூட படித்தவர். 3 இயர்ஸ் சீனியர், எனக்கு ஒரு 4 வருஷம் சீனியரு.
படித்து முடிச்சுட்டு 57 நினைக்கிறேன். அவர் முத்துசாமின்னு ஒரு லைன்மேன் இருப்பார் ஈபியில். தயவுசெய்து அமைதியாக இருக்கும். தயவுசெய்து டாக்டர்கள் நல்ல கருத்துக்களை சொல்லியிருக்கின்றார்கள். அவர்கள் எப்படி நோய்க்கு சிகிச்சை அளிக்கின்றார்களோ அதே போல நமக்கு இப்போது மதிய இடைவெளியிலே அழகான சிகிச்சையை தருகின்றார்கள். முத்துசாமி என்று ஒரு லைன்மேன் இருந்தார். அவருக்கு ஒரு உதவியாளராக உதவி ஆள் இல்லை, உதவி பையனாக இருந்தார் அவர். நான் 60 எஸ்எல்சி படிக்கும்போது அது கிராமந்தானே, அடிக்கடி லைட்டு போயிடும். அப்போ லைன்மேனுக்கு ஃபோன் பண்ணால் அடுத்த நிமிஷம் குமார சுப்பிரமணியம் அங்கே. இவர் குமார சுப்பிரமணியம்லாம் எனக்கு தெரியாது. ஒரு ஆள் வந்து லைட்டை போடுவார். அது எங்களுக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருந்தது. ஒரு விதத்தை ஏன்னா எங்கள் வீட்டிலலாம் படிக்க விட மாட்டாங்க. வியாபாரிகள் இந்த இதெல்லாம் கடையெல்லாம் மூடிட்ட பிறகு ராத்திரி 10 உட்கார்ந்து தான் நாங்கள் படிக்கணும். இல்லைனாடே வாடா அந்த அவன்கிட்ட போய் இந்த ரூபாயை வாங்கிட்டு வா, இப்படி தான் எங்களுக்கெல்லாம் வேலை. நாங்கள் அப்படி படித்த ஆட்கள். ஸோ அவர் விளக்கேற்றி உடனே வைப்பார் படிப்போம். இது அப்படியே போயிட்டுருந்து அப்புறம் பார்த்தா எம்பி சிவபராசம் திடீர்னு அண்ணாத்தையை கூப்பிடுங்கம்பார். அவர் எம்பி ஆன உடனே அண்ணாத்தை அதிகார அண்ணாத்தை அப்படின்னு பார்த்தா இவர் வருவார். நீங்கள் என்ன இங்கே? நான் பிஏங்க, எம்பிக்கு பிஏ, அவர் எம்எல்ஏ இருந்தால் நான் தான் பிஏ. ஏன்னா இதில் என்ன வேடிக்கைன்னா ஒரு கையெழுத்து வாங்கணும்னா பிஏலாம் என்ன பண்ணுவாங்கன்னு எல்லாத்துக்கும் தெரியும். இங்கே எம்பியும் வாங்க மாட்டார், பிஏவும் வாங்க மாட்டார். தம்பி நீ கொடுத்துட்டு போ, தம்பி நாளைக்கு வா, நீ பள்ளியோடத்து போயிட்டு நாளைக்கு வந்தால் கிடைக்கும் அப்படிம்பாரு. அவரை ஒரு இன்னைக்கு வரைக்கும் அந்த லஞ்ச பேய் அவரை பிடிக்கலை. அவருக்கு எவ்வளவோ கஷ்டம்லாம் வந்திருக்கு. நான் அவரை சொல்லுவேன், நான் இதெல்லாம் போயிட்டே இருந்தால் அப்போல்லாம் நாங்கள் ரொம்ப நெருக்கம் கிடையாது. நான் சொன்னேன், நான் ஒரு புஸ்தகம் எழுதணும்னு ஆசைப்பட்டு நான் ஒரு நிர்வாண நிஜங்கள்னு தலைப்பு கொடுத்து ஒரு 10-20 கட்டுரை இருக்கேன், நீங்கள் திருத்தணும்னு. அவர் ரொம்ப ஆசையாக வாங்கி பார்த்துட்டு, நீங்கள் இதை பப்ளிஷ் பண்ணாமல் இருக்கவே கூடாது, எப்படியோ பப்ளிஷ் பண்ண, எனக்கு இருக்கிற வேலையில் இல்லைங்க, நீங்கள் பப்ளிஷ் பண்ணுங்கன்னு. இது நான் எதுக்கு சொல்லுன்னா, இங்கே எழுத்தாளர்கள் நிறைய இருக்காங்க, அவங்கவுங்க எழுதுவாங்க, அவங்கவுங்க திறமை காட்டுவாங்க, அவங்கவுங்க பெயர் பொருள் வாங்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் இன்னொரு ஆளை எழுத வச்சு பார்க்கறது அவருடைய கேரக்டர், அவருடைய கேரக்டர். அது வந்து ஒரு சிறந்த பண்பாடு. அப்போ அதை எழுத ஆரம்பித்து வாசித்து வந்தோன்னா நான் பார்த்தேன், அவருக்கு வந்து தமிழ் அவரது மூச்சு. ஏன்னா எப்போ பார்த்தாலும் தமிழ், அங்கே போனோம் இங்கே எழுதணும். ஐயோ வயசு 75 ஏமையாக ஓடிக்கிட்டு இருக்கேன்னா, ஐயா நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு தமிழுக்கு தொண்டு செய்யணும். பெரிய பெரிய ஆளுகள்லாம் தமிழை மறந்துட்டாங்களா, நீர் இன்னும் போட்டு வச்சிருக்கிறன்னா இல்லை அதுனாரு. அதுக்கு ஒரு மகுடம் சூட்டின மாதிரி அவருக்கு திடீர்னு ஒரு கால் ஒடிஞ்சு போச்சு. கால் ஒடிஞ்சு போச்சு, ஒரு ஹாஸ்பிட்டலில் சேர்ந்துருக்காரு. நான் போய் பார்ப்பேன் டெய்லி பார்த்துட்டு, குமாரசாமி இந்த நேரத்தில் இப்படி கால் போச்சா, பிள்ளை குட்டியெல்லாம் இருக்குதா, எப்படின்னு கேட்பேன். அட இப்போ எனக்கு ஒரே ஒரு கவலை தான், நான் ஒரு ட்ரஸ்ட்டு அமைக்க போகிறேன், தமிழ் கற்றுல ப்ரைஸ் கொடுப்பேன், என்னுடைய பிறந்த நாளுக்கோ எதுக்கோ ப்ரைஸ் கொடுக்கணும். அதுக்கு ஒரு 6000 வர வேண்டியிருக்கு, வந்தால் நான் அதை டெபாசிட் பண்ணிடுவேன். அதில் இப்படி சொல்கிற ஆள் உலகத்தில் நான் எத்தனையோ பேர் சாவரத பார்த்துருக்கேன், இப்படி சொன்ன ஆள் பார்த்ததே கிடையாது. ஏன்னா அவர் பையங்களுக்கு அது இல்லையே, பேரனுக்கு வேலை இல்லையே, அதெல்லாம் சொல்லவே இல்லை. நான் தமிழ் மன்றத்துக்கு எனக்கு வர்ற அரியரை 6000 டெபாசிட் பண்ணால் நான் நிம்மதியாக இருப்பேன். அது இதை மாதிரி சொல்லி நான் பார்த்ததில்லை. ஏன்னா அவன் அவன் குடும்பத்தை கஷ்டப்படுவான், இது பண்ணுவான். இது அவருடைய தமிழ், அவர் மூச்சு. திராவிடம் அவருடைய நாடி. ஏன்னா 57 ஆரடி அருணாவுக்கு கருப்பு சட்டை தச்சு கொடுத்து அவர் எங்கள் ஊரில் தான் அரசியல் ஆரம்பித்தார்.
இவங்கெல்லாம் அவருக்கு பின்னால் போனவங்க. அப்புறம் அவர் எங்கெங்காம போனார், இவர் எங்கேயும் போல, இவர் எங்கேயும் போல. நமக்கு பெரியார் கொள்கை கலைஞரோடு ரொம்ப நெருக்கம், ஆனால் அவர் குடும்பத்துக்காகவோ நண்பர்களுடைய சௌகரியத்துக்காகவோ உபயோகிச்சதே கிடையாது. கட்சி நல்லா இருக்கணும், கட்சி நல்லா இருக்கணும், அது ஒன்று தான் சொல்லுவார். அதனால் எனக்கெல்லாம் ஒரே வார்த்தை என்னென்னா, இப்படிப்பட்ட உண்மையான தொண்டர்களை கட்சி தலைவர்கள் ரெகக்னைஸ் பண்ணி சரியான இடம் கொடுக்கவில்லை, அதுதான் இந்த நாட்டின் சீரழிவுக்கு காரணம் என்று நான் கருதுகிறேன். வயது குறைந்திருந்தாலும் அவரை பல்லாண்டு வாழ வாழ்த்தி விடைபெறுகிறேன். வணக்கம். ஐயா, மருத்துவர் ஐயா தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார்கள். இப்போது கழகம் மீண்டும் பழைய திசையை நோக்கி செல்கிறது. நிச்சயமாக கழகத்தினுடைய கண்மணிகள் காப்பாற்றப்படுவார்கள். அதற்கு உதாரணம் தான் இங்கே வருகின்றிருக்கின்ற மாநில இளைஞரணி செயலாளர் தம்பி அருமைச்சாளர் துறை அவர்கள். கழகம் அவரை காப்பாற்றியிருக்கிறது, கழகத்திற்காக தொண்டாற்றி இருக்கின்றார். ஆகவே டாக்டர் ஐயா அவருடைய கோரிக்கையை நிச்சயம் செயல் தலைவர் அவர்கள் நிறைவேற்றுவார்கள். அடுத்து தம்பி கவிஞர், புதிய கவிஞர், எழுச்சி கவிஞர் பாப்பாக்குடி செல்வம் அவரை அழைக்கின்றேன். மணித்துளிகளின் இடைவெளிகளில் கூட நான் மறந்திடாத பாவேந்தரின் மரகத தமிழுக்கு முதல் வணக்கம். எங்கள் இல்லத்தில் ஒருவரும் எனது மூத்த சகோதரர் பெருமைமிகு குமாரகபிலரின் சிறந்த நண்பருமான இலக்கிய செல்வன் கவிஞர் குமாரசுப்ரமணியன் அவர்கள் அவர்களின் சீடர் இரா செல்வமணி அவர்களுக்கு எங்கள் இல்லத்தின் சார்பாக, விழாவின் சார்பாக பொன்னாடி போர்த்தி கௌரவப்படுகிறது. நான் சிறு வயதில் யாரையெல்லாம் பார்த்து பிரமித்திருந்தேனோ அவர்களெல்லாம் மேடையில். எங்கள் மாமா எஸ்கேஆர் கூட டிஎஸ் ஆதிமூலம் இருந்து ஒரு ஃபோட்டோ பார்த்துருக்கேன் எங்கள் வீட்டில். அந்த டிஎஸ் ஆதிமூலம் ஐயா உடைய அருந்தவ புதல்வர் சிவபிரகாசம் ஐயா உட்காந்துருக்காங்க. ஒரு தொலைதூரத்தில் இருந்து பார்த்து ரசித்தவன். உங்கள் முகத்தை பார்த்தாலே தெரியும், எந்த ஒரு நிகழ்வுக்கும் ஐயா தலைமை தாங்கன்னா அது நிச்சயம் சிறப்பாக அமையாமல் இருக்கவே இருக்காது. ஒரு அமைதி தவழும் முகம், அது வேணும் முக முதல்ல. ஸோ கடவுர் மணிமாறன் ஐயா சும்மா லைப்ரரியில் நூலகத்தில் எப்படி தேடி தேடி பார்த்த பேர் அது. அவங்க அந்த நிகழ்ச்சியில் இருக்கிறாங்க. நிறைய நெல்லை மாவட்ட நிகழ்ச்சிகளில் எழுத்து நாரும்பூநாதன் ஐயரோட புத்தகத்தை பார்ப்பேன். நாரும்பூநாதன் ஐயா யார், என்ன இவ்வளோ அழகாக எழுதுகிறாங்களே, மனதை தொடுற மாதிரி. ஐயா மேடையில் இருக்கிறாங்க. இபி நடராஜன் ஐயா மேடையில் இருக்காங்க. நான் யாரெல்லாம் பார்த்து பிரமிச்சேனோ அவங்கெல்லாம் மேடையில் இருக்கிறாங்க. அப்படி ஒரு மேடையில் இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னா என்னுடைய நண்பன் கபிலன் தான் காரணம், வேற யார் இருக்க முடியும். நான் எப்படி அரட்டவுசர் போட்டு அலைஞ்சேன்னு இங்கே எல்லாத்துக்குமே தெரியும். என்ன கபிலனுடைய குடும்பம் என்னுடைய குடும்பம் தான், அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. எப்படி 12வது படிக்கும்போது கையில் கட்டிட்டு பாப்பா குடியில் சுத்தினேன்னு யாருக்கும் எல்லாருக்கும் தெரியும். ஸோ அந்த நேரத்தில் தான் நானும் கபிலனும் இணைந்து தேமதுரங்கிற கையெழுத்து பிரதி போட ஆரம்பித்தோம். அப்போ ஆரம்பித்தது தான் அந்த எழுத்து ஆர்வம். அந்த எழுத்து ஆர்வத்தை கிஞ்சிற்றும் குறைக்காத அளவில் அப்பா குமாரசுப்ரமணியா அவர்கள் ஆர்வத்தோடு ஒவ்வொரு முறையும் சில சில திருத்தங்கள் செய்து, அதில் யார் பேராசிரியர்லாம் கையெழுத்துட்ருக்காங்க அந்த கையெழுத்து பிரதியில், அப்படிப்பட்ட நட்பு. இங்கே நான் நாரும்பூநாத ஐயா பேசும்போது குறிப்பிட்டாங்க தமிழ் பேர் குறித்து. நான் பள்ளிக்கூடத்தில் சாப்பாட்டு வேலையில் பேசிக்கிட்டு இருப்போம். அப்போ எல்லோரும் பொண்ணு கல்யாணம் சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஓ, என்னையை பார்த்தோன்னே, உனக்குன்னு ஐயா ரெண்டு பையன் பத்து வச்சுருக்க, நீ என்ன கவலையாகப்பட போகிற அப்படிம்பாங்க. அப்புறம் எவ்வளோ வாங்குவேன் அப்படி இப்படின்னு நான் சொல்லுவேன். என் பையனுக்கு கல்யாணம் முடிக்கும்போது ஒரே ஒரு கண்டிஷன் தான் போட போகிறேன். என்ன, என் பையனுக்கு குழந்தை பெண்ணோ ஆணோ பிறந்தா அதுக்கு பேர் நான் தான் வைப்பேன். அந்த ஒரு கண்டிஷனுக்கு சம்மதிக்கிற ஆள் தான் இங்கே வரணும் அப்படின்னு தான் சொல்லிகிட்டு இருக்கேன். உண்மையிலே அதை தான் சொல்ல போகிறேன். பெரியவன் இன்றைக்கி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான், உண்மையிலே அதை தான் சொல்ல போகிறேன். ஏன்னா குடும்பம் தாங்க முடியல. சொன்ன மாதிரி கிருஷ்ந்திகா அவந்திகா ரக்ஷன் வச்சன் என்னையா ஒரு பேரை சொல்லும்போது இவர் தமிழன் தெரிய வேண்டாமா, சுப்பிரமணியன் மாடசாமி எப்படி இருந்தது செல்வமணி என் பேரும் சேர்த்துக்கிடுவோம். இந்த மாதிரி எப்படி இருந்த தமிழ் கலாச்சாரம் இன்னைக்கு பேர் வைக்கிறதுல யாருடைய பேரையோ கேட்டு என்ன ஒரு அநாகரிகமான இலக்குன்னு தெரியல.
ஸோ அந்த நிச்சயம் யாரும் இந்த குடும்பத்தில் எங்கள் ஐயாவுடைய குடும்பத்தில் இருந்தீங்கன்னா நிச்சயம் அதை தவிர்க்க முயற்சி பண்ணுங்க. அதைத்தான் இந்த கூட்டத்தின் வாயிலாக மூணே மூணு விஷயத்தான் சொல்ல போகிறேன். பரிச்சயம், ஐயா யாருக்கெல்லாம் பரிச்சயமானவங்க, முன்னாடி இந்த ஆரியாஸ் லாட்ஜில் எம்ஜிஆர் தங்கியிருந்தார் இந்த மாலை முரசு வெள்ளி விழாவுக்கு. அப்போ நான் அந்த வாசலில் நின்றுட்டு இருந்தேன், ஒரு என்னை சேர்த்து ஒரு ரெண்டு மூணு பேர் தான் நின்றுட்டு இருந்தாங்க. மூணு பேர் தான், இப்போ மாதிரி பிரியாணி கூப்பிட்ட கூட்டம்லாம் அப்போ கிடையாது. ஸோ நாங்கள் மூணு பேரை தான் அந்த ஆரியாஸ் லாட்ஜ் முன்னாடி நின்றுட்டு இருந்தோம். எம்ஜிஆர் போனார் காரில் ஜம்முன்னு, அண்ணா பார்க்க நல்ல மண்ணேன் அப்படி வணக்கம் போட்டார், எனக்கும் சேர்த்து வணக்கம் போட்டார். சும்மா பொதுவாக பொதுமக்களுக்கான இதை நான் பள்ளிக்கூடத்தில் சொல்லுவேன், பயல் விட்டேன், டே எம்ஜிஆரே எனக்கு வணக்கம் போட்டார்டா அப்படியே ஆன்னு பார்ப்பான். அப்படியே சார் அப்படிமா இருக்கு, அப்படியே வச்சுக்கோ, அதில் உண்மையை சொல்லக்கூடாது. அப்படி நாம் அந்த விஷயத்துக்கே அப்படி ஆச்சரியப்படுதோம். பாரதிதாசன் ஐயா கூட ஒரு நாள் முழுசும் தங்கியிருந்துருக்கிறாங்க, பேரறிஞர் அண்ணா கூட ஒரு நாள் முழுசும் ஒரு கூட்டத்தில் கலந்துகிட்டு இருக்காங்க. எப்படி நாம் எப்படி ஆண்டம் வாய பிறக்கணும், சிறுசாக பிறக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு அதிகமான பரிச்சயம் உள்ளவங்க ஐயா அவர்கள். பாசம், இந்த வயசு பிள்ளைகளுக்கு என்ன வயசு, சின்ன வயசா, ஒருத்தனுக்கு 40 வயசு, ஒருத்தனுக்கு 45, ஒருத்தனுக்கு 48. ஸோ இப்படி இருக்குது. இவனை வெளியே போனான்னு ஒன்றா ஜங்க்ஷன் தான் பேர்ப்பானுவோம், அவன் சொல்லுறது தப்பு கிடையாது, ஜங்க்ஷன் தான் போயிருப்பான். போய் வீட்டிலேருந்து ஜங்க்ஷன் போக 1/2 மணி நேரம் ஆகும், உடனே ஃபோன் வந்துடும், டேய் தம்பி எங்கே இருக்க, யார் அப்பா தானே அப்படிமே கரெக்டாக சொல்லும். திருப்பி ஜங்க்ஷன்லேருந்து பாளையங்கோட்டை பஸ் ஸ்டாண்டு தான் வந்திருப்போம், டேய் தம்பி வந்துட்டியா, என்ன இந்த யார் இருக்கா. அந்த காலத்தில் யாருமே யாரையும் தேடுற காலம் குறைஞ்சி போச்சு, வீட்டை விட்டு வெளியே போனால் யார் நம்மளை தேடுதா. அந்த தேடக்கூடிய தாய் உள்ளம், நிறைந்த தந்தை உள்ளம் ஐயாவற்ற தான் இருக்குது. இது ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம் பொறுப்பு. எந்த ஒரு செயலை எடுத்தாலும் கண்டிப்பாக பொறுப்பாக செயல்படணும். சமீபத்தில் தமிழ்ச்சொலை உங்கள் கையில் இருக்கும், இலவச இதழ், அந்த தமிழ்ச்சொலை இலவச இதழ் நண்பர் முரசொலி முருகன் தலைமையில் நானும் ஐயா அவர்களும் மேற்பார்வையில் அந்த இதழ் வெளிவந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஓராண்டு முடிய போகுது, செப்டம்பர் மாதம் 1ஆம் ஆண்டு சிறப்பிதழ் வரப்போகுது. யாரும் படைப்புகள் அனுப்பணும்னா தயவுசெய்து ஆண்டை கொடுங்க, நிச்சயம் உங்களுடைய படைப்புகள் இந்த தமிழ்ச்சோலை இலவச இதழில் கண்டிப்பாக இடம்பெறும். ஆக அந்த தமிழ்ச்சோலை இதழ் முதல் இதழ் வரும்போது நிறைய அந்த எழுத்து பிழைகள் இருந்தது. ஸோ ஏ நம்ம பேரை போட்டிருக்கு, நம்ம இதெல்லாம் கவனிக்க வேண்டாமா, என்னப்பா ஒரு காப்பி கொண்டாந்து ஏண்டை காமிச்சிட்டு அதை வந்திருக்க வேண்டாமா, பாரு 2 சுழிக்கு 3 சுழி போட்டிருக்கு, துணை எழுத்து இல்லை முதல் இதழ் வரும்போது. ஸோ அந்த மாதிரி இது பார்த்தா ஒரு இலவச இதழ் தான், இதை இப்படி வாங்கிட்டு இப்படி கூட போட்டுடலாம். இருந்தாலும் கூட அந்த தமிழ் மொழியினுடைய எழுத்து எங்கே சென்றாலும் தவறில்லாமல் செல்லணும். அதில் ஐயாவுடைய பொறுப்பு ரொம்ப முக்கியமானது. ஸோ அதனால் இந்த நேரத்தில் என்னுடைய கபிலன் நண்பரை நான் எப்போதுமே நினச்சிட்டு தான் இருப்பேன், அவனை நினைக்காத நாளே இருக்காது. அவன் இல்லாத குறைய வளமாக இருக்கான், இனியும் இருக்கான், செளியும் இருக்கான், தங்கச்சி அங்கையர்கண்ணி இருக்கா, அவங்க குழந்தைகள்லாம் இருக்குது, யாராலையும் நிரப்ப முடியல. அதையும் தாண்டி அவனுடைய பையன் குமார தமிழ் பருதி இருக்கான், அவன் முகத்துலேயும் கவலை தான் நான் தேடிக்கிட்டு இருக்கேன், தேடிக்கிட்டே இருக்கேன், எப்போதும் தேடிக்கிட்டே இருப்பேன். அந்தளவில் அவன் இல்லாத ஒரு விழாவென்றாலும் அவன் சார்பாக நான் நிற்பதாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். நிறைவாக இந்த தமிழ் சொல்ல இதெல்லாம் ஒரு 4 வரி எது எழுதியிருக்கேன், அதை சொல்லி நிறைவு பெறுதேன். அன்பானவர் ஐயாவை புரிந்தவர் அண்ணாவை அறிந்தவர், அன்பானவர் ஐயாவை புரிந்தவர் பெரியார் அண்ணாவை அறிந்தவர், கண்ணியமானவர் கழகத்தின் முன்னோடி கலைஞரின் பின்னாடி, கண்ணியமானவர் கழகத்தின் முன்னோடி கலைஞரின் பின்னாடி, பண்பானவர் பாவேந்தரோடு பழகியவர் பாவகை அறிந்தவர், பண்பானவர் பாவேந்தரோடு பழகியவர் பாவகை அறிந்தவர், ஆற்றல் மிக்கவர் அப்பாத்துறையாரின் மாணவர் அறிவில் சிறந்தவர், ஆற்றல் மிக்கவர் அப்பாத்துறையாரின் மாணவர் அறிவில் சிறந்தவர், கொள்கை வீரர் கொண்டலின் துணை ஆசிரியர், மீண்டும் கவி கொண்டல் இதழின் துணை ஆசிரியர், நம் கவின்மிகு கவிச்சோ தமிழ்ச்சோலையின் இணையாசிரியர், முத்துவிழா காலும் முன்னேற்ற கழகத்தின் முதுபெரும் வீரர், என்னாலும் வாழ்க என்று வாழ்த்து வணங்கி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நம் நெஞ்சத்தில் மறைந்து மறையாமல் நெஞ்சத்தில் நிலவுகின்ற தம்பி குமாரகுமலனுடைய நெருங்கிய நண்பரும் தினமலர் நாளேட்டினுடைய மூத்த பத்திரிகையாளருமான அருமை சோதரர் முப்படாதி அவர்களை அழைக்கின்றேன். தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில இளைஞரணியினுடைய துணைச் செயலாளரும் சிறந்த வழக்கறிஞரும் 3-4 நாட்களுக்கு முன்பு பாளை ஜவஹர்திடலிலே அனைவரும் பாராட்டத்தக்க விழாவில் சிறப்பாக நடத்தேறி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயல் தலைவர் நெஞ்சத்தில் இடம்பிடித்திருக்கின்ற
எதிர்கால சட்டமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் துரைமுருளை அன்போடு அழைக்கின்றேன். எங்களின் அன்பு சகோதரருக்கு இந்த முத்து விழாவின் சார்பாக இந்த அனைவரின் சார்பாக சால்வை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. எண்பது வயதை கடந்து நூறாண்டுகள் வாழ்ந்து இன்றைக்கு ஒரு நல்ல நிகழ்விலே நாங்கள் எல்லோரும் வாழ்த்து பெறுகிற ஒரு நிகழ்வாக எங்களால் அன்புடக அண்ணாத்தே என்று அழைக்கப்படுகிற திராவிட முன்னேற்ற கழகத்தில் எங்களைப் போல வளர்ந்து வருகிற சந்ததிகளுக்கு ஒரு தந்தை போல் வழிகாட்டுகிற அண்ணன் குமார சுப்பிரமணியம் அவர்களுடைய முத்துவிழா நிகழ்ச்சிக்கு இந்த மாவட்டத்தின் பெருமைகளையெல்லாம் ஒட்டுமொத்தமாக சார்ந்திருக்க குடும்பத்தை சார்ந்த இந்த திருநெல்வேலி நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் பழகுவதற்கு இனியவர் அந்த குடும்பத்தின் பெயரை சொன்னால் இந்த நாடே பெருமை கொள்ளும் அளவிற்கு இந்த அவையிலே தலைமை பொறுப்பை ஏற்று வீற்றிருக்கிற அன்பிற்குரிய அண்ணன் டிஎஸ்ஏ சிவபிராசம் அவர்களே, இந்த நல்ல நிகழ்வுகளை கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த பல்வேறு பொறுப்புகளை தாங்கி நிற்கிற நிர்வாகிகளே, அண்ணன் அண்ணாத்தே அவர்கள் குடும்பத்தை சார்ந்த உறவினர் பெருமக்களே, நண்பர்களே, மேடையிலே வீற்றிருக்கிற சார்ந்தோர் பெருமக்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு எங்களை பொறுத்தவரை அண்ணாச்சி குமார சுப்பிரமணியம் அவர்களை அவருடைய மகன் வயதை கூட பெறாத நான் இன்றைக்கு வாழ்த்தரங்கமாக இருந்தாலும் கூட என்னை பொறுத்தவரை வாழ்த்து பெறுகிற நிகழ்வாக நான் கருதி கொண்டு ஒரு சில சம்பவங்களை மட்டும் சொல்லி நான் என்னுடைய நான் வாழ்த்து பெறுகிற அந்த நிகழ்வை நிறைவு செய்கிறேன். 1996 திருநெல்வேலி நாடாளுமன்ற தேர்தலில் அன்பிற்குரிய அண்ணன் சிவபிராசம் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். நான் 96 சட்டக்கல்லூரி இறுதியாண்டு படிக்கிற மாணவன். அன்றைக்கு இன்றைய போல இயந்திரம் வைத்து வாக்குகளை எண்ணுகிற நிலை இல்லை. வாக்குச்சீட்டு நள்ளிரவையும் தாண்டி அடுத்த நாள் மதியம் வரைக்கு அநேகமாக அண்ணன் 1,00,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார்கள் என்று நான் கருதுகிறேன். 1,30,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார்கள் என்று கருதுகிறேன். நாங்கள் எல்லோரும் தூத்துக்குடியில் சுகம் ஹோட்டலில் அண்ணன் நடராஜன் தலைமையிலே தங்கி அந்த வாக்கு எண்ணிக்கை முடித்து வருகிற பொழுது அன்றைக்கு என்னை கட்டி பிடித்து தம்பி நீ உரிய இடத்திற்கு வர வேண்டும் என்று சொன்ன அண்ணாத்தே என்று நான் பார்க்கிறேன். காலம் 22 கடந்து நிற்கிறது. இப்படி பல்வேறு காலகட்டம் நான் மாணவ பருவம் தொட்டு இன்றைக்கு எனக்கும் 43-44 வயதை எட்டுகிற அந்த நல்ல நேரத்திலும் அவ்வப்பொழுது ஒரு எனக்கு செல்ஃபோனில் வச்சல ஃபோன் வரும், நான் அண்ணாத்த பேசுகிறேன் எப்படி இருக்க தம்பின்னு சொல்லி கேட்பாங்க. சின்ன சின்ன சம்பவங்களை கூட உற்று நோக்கி ஒரு மகன் ஒரு உயர்வை பெற்றால் ஒரு தந்தை எந்த மகிழ்ச்சியை அடைவாரோ அந்த மகிழ்ச்சியை பெறுகிறவராக பல்வேறு சமயங்களில் எனக்கு வாழ்த்துதலையும் பாராட்டுதலையும் தெரிவித்த அந்த நல்ல உள்ளத்தில் இன்றைக்கு வாழ்த்து பெறுவதில் எனக்கு மகிழ்ச்சி. மற்றொன்று, அவர் எழுதுகிற புக்கெல்லாம் சின்ன சின்ன புக்குகளாக இருக்கும், ஆனால் படிப்பதற்கு இனியவையாக கருத்துகளின் பெட்டகமாக இருக்கும். நான் படித்துவிட்டு சில நேரம் அவரிடம் சொல்லுவேன், நீங்கள் என்னென்ன செய்தியை சொல்லியிருக்கிறீர்கள் மனதிற்கு நிறைவாக இருக்கிறது என்று சொல்லி ஆர்வமாக ஒவ்வொரு கட்டங்களிலும் என்னுடைய அங்குலங்குலமான வளர்ச்சியிலும் எனக்கு ஏற்பட்டிருக்கிற சில மன சங்கடங்களிலும் எனக்கு ஆறுதலை தந்த அண்ணன் குமார சுப்பிரமணியம் அவர்களை வாழ்த்த வரவில்லை, அவரை வணங்க வந்திருக்கிறேன். இந்த நல்ல சூழலை என்னாலும் வர வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் 94 வயதை கடந்து இந்திய துணைக்கண்டத்தினுடைய அரசியலை நிர்ணயிக்கிற இடத்தில் கோபாலபுரத்தில் வீற்றிருக்கிறார். அவர் வழிவந்து நிற்கிற எங்கள் அன்பிற்குரிய அண்ணன் செயல் தலைவர் மாண்புமிகு தளபதி அவர்கள் இந்த நாட்டை எப்பொழுது தேர்தல் வந்தாலும் நிர்மாணிக்க போகிற இடத்தில் இருக்கிறார். நான் அவர்களுடைய சார்பாக, தனிப்பட்ட முறையில் என்னுடைய குடும்பத்தின் சார்பாக, அவர் 100 கடந்து தமிழ் தொண்டு ஆற்ற வேண்டும் என்று சொல்லி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞரணி சார்பிலும் எங்கள் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிற மாண்பிற்குரிய அண்ணன் தளபதி சார்பிலும் எங்கள் இதயபூர்வமான வாழ்த்துக்களை சொல்லி அவரை வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
அடுத்து நாடறிந்த நாவலர் பட்டிமன்ற நடுவர் ஐயா புத்தநேரி செல்லப்ப அவர்களை வாழ்த்து அழைக்கின்றேன். போற்றுதலுக்குரிய இந்த அருமையான விழாவை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற அருமையண்ணாச்சி டிஎஸ்ஏ சிவபிரகாசனம் அவர்களே, இந்த விழாவை முன்னின்று நடத்தி கொண்டிருக்கின்ற அருமை தம்பி தோமுச மாநில துணைத் தலைவர் நடராஜன் அவர்களே, நம்முடைய அண்ணாத்தை பாராட்டுவதற்காக வருகை தந்திருக்கின்ற கடவுர் மணிமாறன் அவர்களே, அன்பர்களே, உங்கள் அத்துணை பேரையும் நான் வணங்கி மகிழ்கிறேன். இந்த அருமையான நிகழ்விலே கலந்து கொள்வதிலே மட்டற்ற மகிழ்ச்சி என்பதை தவிர நான் வேறு ஒன்று சொல்வதற்கு இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். காரணம், 1980களிலே அப்பெல்லாம் கழகத்தில் நாங்கள் என்னமோ தெரிஞ்சு இருந்தோமா தெரியாமல் இருந்தோமான்னு தெரியல, ரொம்ப தீவிரமாக இருந்தோம். அவங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் தேர்தலுக்கு அண்ணாத்தே நாங்கள் எல்லாம் ஒரு 3 நாள் வீட்டுக்கு போகாமல் வேலை செஞ்சோம். அந்த ஒரு அப்பொழுது நெருக்கமானவர் தான், பிறகு இப்பொழுது தமிழ் வளர்ச்சி பண்பாட்டுத் துறையினுடைய அந்த மையத்தினுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினராக துணைத் தலைவராகவும் ஆகியிருக்கிறாங்க. பல பேரையும் போற்றி பாராட்டி வளர்க்கின்ற பண்புக்குரியவர்கள். அவர்களுடைய பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிற நம்முடைய பாப்பாக்குடி கவிஞர் சொன்ன மாதிரி நல்ல தமிழ் பெயர்களை வைத்திருக்கிறார்கள். இப்போ நல்ல தமிழ் பேரை நம்ம வச்சாலும் பேரம் பேத்தியலுக்கு பிள்ளைகள் பள்ளிக்கூடத்தில் சேர்க்கும்போது மாற்றி போடுதாங்க. உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச நாவலர் நெடுஞ்செழியன் அவர்கள், அவருக்கு பேர் ஒரிஜினல் பேர் என்ன, நாராயணசாமியா என்னவோ ஒன்று, அவருடைய பேர் நெடுஞ்செழியன் மாற்றிக்கிட்டார். ஆனால் அவருடைய பேத்தி பள்ளிக்கூடத்தில் போய் சேரும்போது பிரியா அப்படின்னு சொல்லி தான் போய் சேர்ந்துருக்கு. அதனால் இது நம்ம கையில் இல்லை. நானும் இசைத்தாயின்னு வச்சேன் என் பேத்திக்கு. பள்ளிக்கூடம் போகும்போது இசா தாரணி ஆகிட்டு நம்மளால் ஒன்றும் செய்ய முடியலை. அதனால் இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. அதனால் வாழ்த்துவதற்குரிய அன்பர்கள் நிறைய இருக்கிறாங்க. நான் வந்து இல்லை இல்லை, அதனால் முதல்ல ஒரு பேச்சாளராக நான் எங்கே எப்படி பேசணும்ன்ட்டு இருக்கேன், எங்கே பேசாமல் இருக்கணுங்கிறது எனக்கு முதல்ல தெரியணுங்கிற வகையில் இந்த அருமையான நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதற்கு வாய்ப்பு கொடுத்த அண்ணாத்தையுடைய குடும்பத்தாருக்கும் அருமை சகோதரர் நம்முடைய நடராஜன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை சொல்லி மீண்டும் சந்திக்கும் முறை விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நீட் ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்க வேண்டும் என்று கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் செயல் வீரர் அருமை சோதரர் அப்துல் ரஹ்மான் அவர்களை அண்ணாத்தே அவர்களை வாழ்த்து அழைக்கின்றேன். கவிஞர் குமார சுப்பிரமணியம் கற்பகமணி அவர்களுடைய முத்து விழாவிற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணாச்சி டிஎஸ்ஏ சிவபிரகாசம் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற ஆன்றோர் சான்றோர்களே, எங்களுக்கும் இன்றைக்கு நிறைய நிகழ்வுகள் இருந்தாலும் இந்த முத்து விழாவில் கலந்து கொண்டு அவர்களுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு எங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. கழகத்தினுடைய மூத்த முன்னோடி, தமிழ் இலக்கியத்திலே மூத்த முன்னோடி, தமிழுக்காக தமிழ்நாடு மட்டுமல்லாமல் தமிழர்கள் எங்கெல்லாம் வாழ்கின்றார்களோ, தமிழ் மாநாடு எங்கெல்லாம் நடக்கின்றதோ, அது மலேசியாவாக இருந்தாலும் சரி, சிங்கப்பூராக இருந்தாலும் சரி, ஆங்காங்காக இருந்தாலும் சரி, அனைத்து நாடுகளிலும் கலந்து கொண்டு சிறப்பு சேர்க்கக்கூடிய அண்ணாத்த என்று அன்போடு அழைக்கக்கூடிய குமார சுப்பிரமணியம் அவர்களும் அன்னி கற்பகமணி அவர்களும் பல்லாண்டு பல நூறாண்டு வாழ்ந்து தமிழுக்கும் கழகத்திற்கும் எங்களுக்கும் பெருமை சேர்த்திட எல்லாம் உள்ள இறைவனை வேண்டி வாழ்த்தமைக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கவிஞர் ஜெயபாலன் அவர்கள் தனது வாழ்த்துரையை வழங்குவார்கள்.
முத்துவிழா வாழ்த்து மலர். உயிராய் தமிழும் உணர்வாய் இயக்கமும் இதயம் பதித்த இளைஞனே, அகவை என்பது அனுபவங்களின் தொகுப்பு, நீ எடுக்கலாம் பலருக்கு இங்கே வகுப்பு. என்பதும் இனி எண்ணூறாகட்டும், உன் என்பதும் இனி எண்ணூறாகட்டும், இளைய தமிழுக்கு அது இனிமை சேர்க்கட்டும். வாழ்த்தும் தமிழை, வாழ்த்தும் தமிழை பாரி வணங்கி வணங்கி மகிழ்கின்றேன். அன்புடன் ஜெயபாலன். தொடர்ந்து நிகழ்ச்சி விரைவாக நிறைவேறவிருக்கின்றது. இன்னும் ஒரு 4 பேர்கள் தான் இங்கே உரையாற்ற இருக்கின்றார்கள். தயவுசெய்து காலத்தின் அருமை கருதி ரத்திரச்சோதராக உரையாற்ற அழைக்கின்றோம். அடுத்து தம்பி குமாரகுருவினுடைய நினைவு அறக்கட்டளை கவிதை போட்டியில் முதல் பரிசு பெற்ற கவிஞர் ஐயா கருமலை தமிழகனை இங்கே அழைக்கின்றேன். போட்டியில் முதல் பரிசு பெற்ற பாவலர் கருமலை தமிழாளன் அவர்களுக்கு நினைவு பரிசும் ரொக்க பரிசும் வழங்கப்படுகிறது. அறக்கட்டளை கவிதை போட்டியில் 2வது பரிசு பெற்ற பாவலர் கா சண்முக சுந்தரம் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். தமிழன்னை ஆட்கொண்டதாலே என்றும் தமிழே என்று நுயிரென்பேன். மேடையிலே வீற்றிருக்கக்கூடிய கழக செயல் வீரர்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன். இன்று முத்துவிழா காணக்கூடிய கழக முன்னோடி தம்பதியர்களை வணங்குகின்றேன். எத்தனையோ கவிதை போட்டிகளில் நான் வெற்றி பெற்றிருந்தாலும் லண்டன் தமிழ்ச்சங்கம் நடத்திய கவிதை போட்டியிலே முதல் பரிசு பெற்றேன். ஆக லண்டனுக்கு சென்று நான் பரிசு வாங்கி வந்தேன். அதேபோல மலேசியாவிலும் பரிசு பெற்றேன். சென்ற 6 திங்களுக்கு முன்பு இலங்கைக்கு சென்று பரிசு பெற்று வந்தேன். அந்த பரிசுகளை எல்லாம் விஞ்சக்கூடிய வகையிலே கழக முன்னோடியாகிய நம்முடைய குமார சுப்பிரமணிய அவரிடத்தில் பெற்ற பரிசு என்பது
கலைஞர் கையிலே பெற்ற பரிசை போல நான் மதிக்கின்றேன். ஏனென்றால் அவரை போலவே நானும் 50 ஆண்டு காலம் இந்த கழகத்திலே உறுப்பினராக இருந்து கொண்டிருப்பவன். அரசு பணியில் இருந்த காலத்திலும் மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியராக பணியாற்றிய காலத்திலேயும் கழகத்தினுடைய இலக்கியனுடைய மாவட்ட செயலாளராக நான் இருந்தவன். அதற்காகவே ஜெயலலிதா அம்மையாருடைய ஆட்சி காலத்தில் பணியிலிருந்து நீக்கப்பட்டவன், ரிமூவ் ஃப்ரம் த சர்வீஸ். இருந்தாலும் அந்த பணியை மீண்டும் உச்சநீதிமன்றம் வரைக்கு சென்று பெற்று மீண்டும் நான் பணியில் சேர்ந்து தலைமை ஆசிரியராக ஓய்வு பெற்றவன். ஆக அந்த கழகத்தில் அந்த ரத்தம் என்னுடைய உடலில் இருக்கின்ற காரணத்தினால் இன்று நான் அவர் கையிலே அவருடைய மகனுடைய நினைவிலே அவர் நடத்திய இந்த கவிதை போட்டியில் எனக்கு கிடைத்திருந்த பரிசு என்பது அவர் கையிலே பெற்ற பரிசு என்பது நான் நம்முடைய தலைவர் கலைஞருடைய கையிலே பெற்ற பரிசை போல மதிக்கின்றேன். அதை நான் என்னுடைய வாழ்நாள் முழுவதும் நான் மறக்காமல் அதை என்னுடைய வீட்டினுடைய முகப்பில் முதல் முதலாக வைக்கக்கூடிய இடத்திலே இந்த நினைவு பரிசு நான் வைப்பேன் என்று கூறிக்கொள்கின்றேன். அந்த விதத்திலே நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன். ஆக இந்த கவிதை போட்டியில் நடுவராக இருந்து பணியாற்றி என்னுடைய கவிதையை தேர்ந்தெடுத்த கடவுர் மணிமாறன் அவர்களுக்கும் மற்ற நடுவர்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொண்டு மேலும் மேலும் இந்த கழகப் பணியிலே அவர் பெரும் பங்காற்றி மிகச்சிறந்த கலைஞருடைய உள்ளத்திலே இடம் பெற்றிருப்பதைப் போல தளபதியார் உள்ளத்திலும் இடம்பெற்று இந்த கழகத்தில் ஒரு நல்ல பதவியை அவர் பெற வேண்டும் என்று அவருடைய இந்த முத்து விழாவிலே வாழ்த்து வணங்கி விடைபெறுகிறேன். வணக்கம். அடுத்து கவிதை போட்டியிலே 2வது பரிசு பெற்ற புதுவை மாநிலம் பாண்டிச்சேரியிலிருந்து வருகின்ற சண்முகசுந்தரம் அவர்களை அழைக்கின்றேன். இந்த புதுச்சேரியையும் இந்த திருநெல்வேலியையும் இணைத்த தமிழ் அன்னைக்கு முதற்கண் வணக்கம். 6 கால பூஜையெல்லாம் அன்றாட நடக்குது ஆலயங்களிலே. 6 கால பூஜையெல்லாம் அன்றாட நடக்குது. 6 கோலம் ஏரியெல்லாம் வற்றித்தானே கிடக்குது. 6 கோலம் ஏரியெல்லாம் வற்றித்தானே கிடக்குது. கூறுகட்ட கூட்டமெல்லாம் கோட்டைக்குள் நுழையுது. கூவத்தூர் பெயர்தானே மூவுலகம் பரவுது. யாரும் எதையும் கேட்பதில்லை, நாடே இன்று சுணங்குது. கூடியிருக்கும் அனைவரையும் எனது இருகைகள் வணங்குது. அனைவருக்கும் வணக்கம். அன்றைக்கு சிறுவராக இருந்த பொழுது தெருவிளக்கில் வெளிச்சத்தை தந்தவர் இன்றைக்கு திருநெல்வேலிக்கு தமிழ் வெளிச்சம் தருகிறார். இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டிற்கே ஒரு தமிழ் வெளிச்சத்தை கொடுத்து கொண்டிருக்கிற ஐயா அவர்களை பாராட்டுவதிலே வாழ்த்துவதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் புதுச்சேரியிலேருந்து வந்திருக்கிறேன், அதனால தான் நேரம் கேட்டு 1-3 நிமிஷம் எனக்கு கொடுங்க என்று சொன்னேன். நான் வந்துட்டு ஒரு அரசு பணியிலே பணி செய்கிறவன். பரிசு கிடைக்கும் என்ற நோக்கத்திலே நான் இந்த கவிதையை எழுதவில்லை. தினமணி பேப்பரிலே அதனுடைய விளம்பரத்தை பார்த்தேன். விளம்பரத்தை பார்த்து ஒரு கவிதை எழுதியிருந்தேன். 4 நாட்களுக்கு முன்பு நமது ஐயா அவர்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உங்களுக்கு 3வது பரிசு கிடைத்திருக்குன்னு சொன்னார். கூடவே கடவுர் மணிமாறன் ஐயா இருந்தார்கள். ஆக இது நான் எதிர்பாராத ஒரு பரிசு என்பதை இங்கே முதற்கண் தெரிவித்து விட்டு ஐயா இப்போ சொல்லுவாங்க, ஒரு பாடலில் ஒன்று சொல்லுவாங்க, அது கருணை இருந்தால் வல்லதாகலாம், கடமை இருந்தால் வீரனாகலாம், பொறுமை இருந்தால் தலைவனாகலாம் மனிதனாகலாம், இது 3 இருந்தால் தலைவனாகலாம். இன்றைக்கு எந்த தலைவனுக்கும் அதனால் இல்லை, மேலே உள்ள தலைவனாக இல்லை சொல்ல, எந்த வெளியில் உள்ள தலைவரை சொல்லிட்டு இருக்கேன், எந்த தலைவனுக்கும் இந்த 3 இல்லை. ஆனால் உண்மையில் பொறுத்தவரையில் இங்கே இருக்கிற சிவசுப்பிரமணியனும் அங்கே இருக்கிற குமாரசுப்பிரமணியன் பார்த்தால் உண்மையிலே அந்த பொறுப்பு அவர்களுக்கு இருக்கிறது, அந்த தலைமை பொறுப்பு இருக்கிறது என்பதை நான் மனமாக உணர்கிறேன். நானும் ஒரு குமாரசுப்பிரமணியன் தான் எனது தந்தை பெயர் சுப்பிரமணியன், சுப்பிரமணியன் குமாரன் நான், சண்முக சுந்தரம் நானும் ஒரு குமார சுப்பிரமணியன் தான். ஆக குமார சுப்பிரமணியனுக்கு எடுக்கிற முத்து விழாவில் யார் தலைமை ஏற்பது, சிவ சுப்பிரமணியனும் அது சரியாக இருப்பார்.
சிவபிரகாசம் தான் சரியா இருப்பார். சிவபிரகாசம் அவர்கள் தலைமையேற்க குமார சுப்பிரமணியன் அவர்களுடைய முத்து விழாவிலே புதுச்சேரியிலிருந்து வந்திருக்கிற சண்முகசுந்தரம் கலந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி. இதில் ஒன்று கவிஞர்கள் இன்னொரு கவிஞர்களை பாராட்டுவார்கள் என்பது இன்றைக்கு அரிது. கவிஞர்கள் இன்னொரு கவிஞர்களை பாராட்டுவார்கள் என்பது அரிது. அப்புறம் இறந்ததுக்கப்புறம் பாராட்டிருப்பார் அது வேறு விஷயம். ஆனால் இன்னொரு விஷயம், சமகாலத்தில் வாழ்கிற கவிஞர்களை பாராட்டுவது என்பது மிக 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 அரிது. ஆனால் இந்த அரிதான பணியை செய்து வருகிறார் குமார சுப்பிரமணியர்கள். கல்வியை பற்றி சொன்னேன் அல்லவா, கிட்டத்தட்ட எனக்கு 5 முறை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஐயா வந்துருங்க ஐயா வந்துருங்க ஐயா வந்துருங்க. நேரில் பார்த்ததில்லை, என்ன பார்த்தா அவருக்கு ஏதோ வயசான மாதிரி இருந்ததோ என்னன்னு தெரியல. ஐயா வந்துருங்க ஐயா வந்துருங்க, சில பேர் போஸ்டர் அனுப்பிச்சு விட்ருங்க பரிசுன்றாங்க, தயவுசெய்து நீங்கள் வரணும்னு 5 முறை, நேற்றும் சாயங்காலம் ஒரு முறை, இன்றைக்கு காலையில் ஒரு முறைன்னு, அது அவருடைய கடமை உணர்வையும் தலைமை பற்றியும் நமக்கு அறிவிக்கிறது என்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஆக ஒரு அற்புதமான ஒரு நல்ல மனிதரை நேரில் பார்த்த ஒரு அனுபவம், அந்த பாக்கியம், அந்த அதிர்ஷ்டம் எனக்கு கிடைத்திருக்கிறது, அந்த வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது என்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். புதுச்சேரியிலிருந்து வந்திருக்கிறேன் என்ற காலத்தில் பாரதிதாசன் ஒரு பாடலை சொல்லி நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன். தன்பெண்டு தன்பில்லை சோறு வீடு சம்பாத்தியம் இவை உண்டு தானுண்டு என்போன் சின்னதொரு கடுகு போல உள்ளம் கொண்டோன் துவார்க்கும் பயனற்ற சிறிய வீணன் கண்ணனா என் சிற்றூர் என்போன் உள்ளம் கடுகுக்கு நேர்மூத்த துவரை உள்ளம் தொன்னை உள்ளம் ஒன்றுண்டு தன்னாட்டு சுதந்திரத்தால் பிறநாட்டை அபகரித்தல் ஆயுதங்கள் பருகிருப்பார் அமைதி காப்பார் அவரவர்தம் வீடு நகர் நாடுகாக்க வாயடியும் கையடியும் மலச்சேருவார் மாம்பிஞ்சும் உள்ளத்தில் பயணம் கண்டோம் தூய உள்ளம் அன்பு உள்ளம் பெரிய உள்ளம் தொல்லுக மக்கள் எல்லாம் ஒன்று என்னும் தாயுள்ளம் தனிலென்றோ இன்பம் அங்கே சண்டை இல்லை தன்னலம்தான் தீர்ந்ததாலே என்று சொல்வது போல இன்றைக்கு பாரதிதாசன் வலியுறுத்திய எல்லாருக்கும் இன்றைக்கு தன்னலம், எல்லா கட்சிகளிலும் தன்னலம், எல்லா அமைப்புகளிலும் தன்னலம், பரிசு பெற போனாலும் தன். ஆக இவைகளெல்லாம் மீறி இந்த தமிழக அளவிலே தேர்ந்தெடுத்து இந்த பணியை செய்து வருகிறார் ஐயா என்று சொன்னால், இது புதுச்சேரியின் சார்பாக புதுச்சேரியில் 10 ஆண்டுகால நிலையில் இருந்த பாரதி 10 ஆண்டுகாலமாக இருந்தான் இல்லையா, அவனின் சார்பாக, பார்வேந்தரின் சார்பாக, தமிழ் ஒளி சார்பாக, புதுவை சிவன் சார்பாக, ஒட்டுமொத்த புதுச்சேரியின் கலை இலக்கியத்தின் அன்பர்களின் சார்பாக ஐயா அவர்களை வணங்குவதிலே வாழ்த்துவதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். தமிழ்நாடு இன்றைக்கு போய் கொண்டிருக்கிற திசை ஒன்றும் சரியில்லாமல் இந்த கவிதை சொன்னால் தான் எனக்கு நிறைவு பெறும், இந்த கவிதை சொன்னால் தான் எனக்கு மன ஆறுதல் அடைகின்றதால சொல்கிறேன். இன்றைக்கு எந்த நிலைமையெல்லாம் போய் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், கீழடி கேட்பாரற்று கிடக்கிறது நமது கீழடி, கீழடி நம் தமிழ் மண்ணின் தாய்மடி, கீழடி நம் தமிழ் மண்ணின் தாய்மடி, ஓடி ஓடி தூக்குகிறோம் டில்லிக்கு காவடி, ஓடி ஓடி தூக்குகிறோம் டில்லிக்கு காவடி, ஓங்கி ஓங்கி மிதிக்கிறது நம்மை மோடியின் காலடி. இதையெல்லாம் எழுதுவது யார் அடி, இதையெல்லாம் எழுதுவது யார் அடி என்று சொல்லி கவிஞர் பெருமக்கள் ஐயாவை போல நிதர்சனத்தை எழுத வேண்டும், உண்மையை எழுத வேண்டும், தமிழ் எழுச்சிக்காக எழுத வேண்டும், தமிழ் மண்ணின் வளர்ச்சிக்காக எழுத வேண்டும். ஏதோ கவிதை எழுதினோம், ஒரு பரிசை வாங்கினோம், விருதை வாங்கினோம் என்று இல்லாமல் தமிழ் மக்கள் இன்றைக்கு வீழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், சாய்ந்து கொண்டிருக்கிறார்கள், இன்றைக்கு படுத்துக் கொண்டிருக்கிறார்கள், தட்டி எழுப்ப வேண்டியது என்று கவிஞர் கையில் இருக்கிறது என்று சொல்லி கவிஞர் மணிமாறன் ஐயா அவர்களை நான் புத்தகத்தில் நிறைய படித்திருக்கேன், நேரிலும் பார்த்திருக்கிறேன், சென்னையில் பார்த்திருப்பேன் நினைக்கிறேன். ஆக அந்த நிலையில முல்லை பெரியாறு மூணாறு காவேரி பாலாறு எல்லாவற்றிலும் இன்று ஏகப்பட்ட கோளாறு, எல்லாவற்றிலும் இன்று ஏகப்பட்ட கோளாறு, குடிக்க இல்லை இங்கே குடிநீர், தமிழன் படிப்பதில்லை பண்பாட்டின் வரலாறு, என்றைக்கு மடியும் அவரது அடிமை பத்தி கோளாறு, உங்களையெல்லாம் மீண்டும் வணங்குவதை நான் பெறுகிறேன் பெரும்பேறு. வணக்கம், நன்றி. நாட்டினுடைய அரசியலையும் தமிழகத்தினுடைய தலைமையையும் தோல்வித்து காட்டிய புதுச்சேரி பாண்டிச்சேரி மாநிலத்தில் சண்முக சுந்தரம் அவருடைய உரையை உண்மையிலே இந்த மக்கள் மட்டும் அதிகமாக ரசித்து இருக்கின்றது. இந்த நாடு திருந்த வேண்டும் என்ற அவருடைய ஆதங்கத்தை நிச்சயமாக இந்திய திருநாட்டு மக்கள் குறிப்பாக தமிழக மக்கள் எடுத்து நிச்சயமாக நல்ல ஒரு நாட்டிற்கு விடிவாளத்தை ஏற்படுத்துவார்கள் என்ற நம்பிக்கையோடு, அடுத்து 52வது வட்ட கழக பிரதிநிதி ஐயா டிஎஸ்ஐ சிவபாசம் அவர்களுக்கு சாலை அணித்து மகிழ்கின்றார்கள் கந்தசாமி அவர்கள். விருதுநகர் சிமையில் இருந்து வருகை தந்திருக்கின்ற எங்கள் சங்கத்தினுடைய வைரமாக திகழ்கின்ற அண்ணாச்சி எம் ஆர் வைரம் அவர்களை உரையாற்ற அழைக்கின்றேன். மிக சீரோடும் சிறப்போடும் நடைபெற்றுக் கொண்ட முத்து விழாவினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் சிவபிரகாசம் அவர்களே, சிவபிரகாசம் அவர்களே இங்கே விழாவினை
கலந்து கொண்ட ஆண்டோர்களே, சான்றோர்களே, பெரியோர்களே, என்னுடைய தொழிற்சங்கத்தினுடைய துணைத் தலைவர் அண்ணன் நடராஜன் அவர்களே, எங்களுடைய வட்டாரத்தினுடைய செயலாளர் அருமை அண்ணன் விஜயகுமார் அவர்களே, என்னுடைய விருந்தினர்களுக்கு வந்து அவருடைய வட்டாரத்தினுடைய செயலாளர்களை கூட வந்த சகோதரர்களே, அது என்னுடைய வருகை தந்துள்ள திட்டத்தினுடைய செயலாளர் அண்ணாதுரை அவர்களே, திட்டத்தின் தலைவர் ஞானக்கண்ணன் அவர்களே, மற்ற அவருடன் வந்துள்ள நண்பர்களே அனைவருக்கும் இவ்விழாவில் பெருந்திரளாக கலந்து கொண்ட பெருமக்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே சீரோடும் சிறப்போடும் நடைபெற்ற விழாவிலே நானும் கலந்து கொண்டு, நானும் எங்கள் பகுதி உள்ளவர்களும் தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் சார்பாக கலந்து கொண்டு வாழ்த்துவதிலே பெருமையடைகின்றேன். இந்த 80வது விழா மட்டுமல்ல, இன்னமும் 100 ஆண்டு விழாவுக்கு 100 ஆண்டுக்கும் மேலாகும் இந்த விழா விழாவிலே நாங்கள் எல்லாம் கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவலை தெரிவித்து, வாழ்க பல்லாண்டு, நீங்கள் 100 ஆண்டுகளுக்கும் மேலாக இருவர் தம்பதியர்கள் வாழ்ந்து சிறப்பு செய்ய வேண்டும் என்று கூறி என்னை வாழ்த்தின நேரம் கருதி என்னை விழா வாழ்த்து கூறி முடித்துக் கொள்கின்றேன். வணக்கம். அடுத்து மின்கலை தோமசனுடைய வட்டாரச் செயலர் அருமை சகோதரர் விஜயகுமார் அவர்களை அழைக்கின்றேன். இந்த முத்து விழா நிகழ்வுடைய தலைமை பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கிற திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களே, மற்றும் இந்த மேடையிலே அமர்ந்திருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பல பொறுப்புகளை வகித்து கொண்டிருக்கிற அன்பு உள்ளங்களே, இந்த மேடையிலே வந்து வாழ்த்துவதற்கு ஒரு அங்கீகாரத்தை வழங்கிய திராவிட முன்னேற்ற கழகத்தோடும் தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தோடும் ஒரு உறவை உருவாக்கி இன்று மேடையிலே பேச ஒரு நிலையை உருவாக்கிய எங்களை உயர்த்தி எடுத்த இன்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொறுப்பிலும் தமிழ்நாடு மின்கழக தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தினுடைய மாநிலத்தினுடைய துணைத் தலைவராகவும் பொறுப்பு வகித்து எங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிற அருமை அண்ணன் நடராஜன் அவர்களே, என்னோடு குமரி மாவட்டத்திலிருந்து வருகை தந்திருக்கிற தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தினுடைய துணை செயலாளர் அருமை சகோதரர் ஜான் போஸ்கோ அவர்களே, மாவட்ட பொருளாளர் ஈஸ்வரன் அவர்களே, விருதுநகர் வட்டத்திலிருந்து வருகை தந்திருக்கிற மண்ணின் வைரமாக விளைந்து கொண்டிருக்கிற அருமை அண்ணன் வைரம் அவர்களே, திட்டத்தினுடைய செயலாளர் அண்ணாத்துறை அவர்களே, திட்டத்தினுடைய தலைவர் அவர்களே, மற்றும் உடன் வருகை தந்திருக்கிற அருமை உடன்பிறப்புகளே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற நமது அருமை அண்ணனுடைய உற்றார் உறவினர்களே, நண்பர்களே, எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த விழாவிலே விழாவினை அலங்கரித்துக் கொண்டிருக்கிற கதாநாயகனாக வீற்றிருக்கிற அருமை அண்ணன் அன்பிலே பிறந்து அறிவிலே வளர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்திற்கும் முத்தாக திகழ்ந்து இன்று முத்து விழா கண்டு கொண்டிருக்கிற அருமை தம்பதிகளை வாழ்த்த வயதின்றி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருநெல்வேலி வட்டாரத்தின் சார்பிலும் குமரி திட்டத்தின் சார்பிலும் நமது அருமை பெரியவர் முத்து விழா காணும் கதாநாயகர்களை சால்வை அணிவித்து கௌரவிக்கிறோம். அடுத்து நிகழ்ச்சியினுடைய முத்தாய்ப்பாக நிறைவாக அண்ணன் கவிஞர் குமாரசுவனனுக்கு தோன்றா துணையாக உலகமெங்கும் வாழ்கின்ற தமிழர்களுக்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டாக பல்வேறு நூல்களை எழுதி, அது பல்கலைக்கழகமானாலும் சரி நூலகங்களானாலும் சரி, அனைத்திலும் அவருடைய நூல்கள் இடம்பெற்றிருக்கின்ற அளவில் பேராசிரியர் முனைவர் ஐயா கடவுர் மணிமாறன் அவர்களை இந்த நிகழ்ச்சியினுடைய சிறப்புரையாற்ற அன்போடு அழைக்கின்றோம். திருநெல்வேலி வட்டாரத்தின் சார்பிலே நமது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு சால்வை அணிவிக்கப்படும்.
ஐயா கடவுர் மணிமாறன் ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகின்றது. விருதுநகர் மின் திட்டத்தின் சார்பிலே நமது முத்துவிழா காணும் கதாநாயகர்களுக்கு சால்வை அணிந்து கௌரவிக்கிறார்கள். அடுத்தபடியாக குமரி திட்டத்தின் சார்பிலே குமரி திட்டத்தினுடைய பொருளாளர் அருமை சகோதரர் ஈஸ்வரன் அவர்கள், நமது தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தினுடைய மாநில துணைத் தலைவர் அருமை சகோதரர் நடராஜன் அவர்களுக்கு சால்வை அணிந்து கௌரவிக்கப்படுகிறது. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழன்று சங்கேயம் முழங்கு. பெருமைக்குரிய இந்த விழாவினுடைய தலைவர், மேனாள் நாடாளுமன்ற உறுப்பினர், கழகத்தினுடைய மூத்த முன்னோடி ஐயா டிஎஸ்ஏ சிவபிரகாசம் அவர்களே, இந்த அரங்கத்திலே நம்மையெல்லாம் ஒருங்கிணைத்திருக்கின்ற முத்துவிழா நாயகர் எல்லோருக்கும் அண்ணாத்தை, அண்ணாவை பற்றி பாடுகிற போதுதான் பொன்னி உழவன் சொல்லுவார், தள்ளாடும் கிழவருக்கும் அவர்தான் அண்ணா, வீட்டில் தவழ்கின்ற குழந்தைக்கும் அவர்தான் அண்ணா என்று சொல்லுவார். அதை போல இந்த பகுதியிலே எல்லோருக்கும் அண்ணாத்தையாக இருக்கிற பாவலர் பெருந்தகை ஐயா குமாரசுப்பிரமணியம் அவர்களே, அம்மையார் கற்பகம் அவர்களே, அவருடைய மகன்களே, மகள்களே, மருமக்களே, உற்றார் உறவினர்களே, வருகை தந்திருக்கிற கழக தோழர்களே, வரவேற்புரையாற்றிய திருவாளர் நடராஜன் அவர்களே, வாழ்த்துறை வழங்கிய ஐயா மருத்துவர் மகாகிருஷ்ணன் அவர்களே, இளைஞரணியை சார்ந்த திரு துரை அவர்களே, திருவாளர்கள் முருகன் அவர்களே, செல்வமணி அவர்களே, கவிதை போட்டியிலே பரிசு பெற்ற பாவலர் பெருமக்கள் கருமலை தமிழாளன் அவர்களே, சண்முக சிதம்பரம் அவர்களே, புதுவையிலிருந்து வந்திருக்கிற பாவலர் நண்பர் அவர்களே, இன்னும் இங்கே கரூர் பகுதியிலிருந்து வந்திருக்கிற அழகரசன் உள்ளிட்ட நண்பர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். பேச்சு நடந்து கொண்டிருக்கிறது. அங்கே வாழ்த்து பெறுதல் என்பது அணிவகுப்பாக காலையிலிருந்து தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. ஏனென்றால் மக்களுடைய உள்ளங்களிலே எல்லாம் நீக்கமர நிறைந்திருக்கின்ற ஐயா குமாரசுப்பிரமணியம் அவர்கள் எல்லா எல்லைகளையும் கடந்து அனைவருடைய உள்ளங்களிலும் ஒரு தங்கச்சிம்மாசனத்திலே வீற்றிருப்பது போல அவர் இன்றைக்கு பெருமிதமாக எல்லோரையும் வாழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் நான் சிலவற்றை நான் சொல்ல நான் விரும்புகிறேன். ஒரு மின்வாரியத்திலே ஊழியராக இருந்து, ஒரு தமிழாசிரியராக அல்ல, ஒரு தமிழ் பேராசிரியராக அல்ல, ஒரு படைப்பாளராக பொது வாழ்க்கையிலே எல்லோருக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிற ஐயா சிவபிரகாசம் பொருளுடைய நன்மதிப்பை பெற்றவராக, எனக்கு முன்னாலே ஒருவர் சொன்னாரே, இதுவரை கையூட்டு பெறாத கனிந்த முகத்துக்கு உரிமையாளராக ஐயா அவர்கள் விளங்குவதனாலே தான் இன்றைக்கு அவர்களை நாம் எல்லோரும் போற்றுகிறோம், எல்லோரும் வாழ்த்துகிறோம், அவர்களிடத்திலே வணங்கி அவருடைய ஆசியை நாம் இன்றைக்கு பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அருமை நண்பர்களே, இன்றைக்கெல்லாம் வாழ்க்கை என்பது இந்த சமகாலத்திலே ஒரு போலித்தனமாக இருந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். கண்ணதாசனுடைய ஒரு எட்டு வரி பாடலை சொன்னால் உங்களுக்கு புரியும். வாழ்க்கையிலே நாம் எல்லோரும் ஏமாற்றப்படுகிறோம், அல்லது ஏமாந்து கொண்டிருக்கிறோம், அல்லது மற்றவர்களை ஏமாற்றுகிறோம் என்பதுதான் பொருள். கண்ணதாசன் ஒரு இடத்திலே குறிப்பிடுவான், இன்றைக்கு வாழ்க்கை வாழ்க்கையாக இல்லை. அவன் பாடுவான், நெருப்பினை நிலவே என்பார், நீசனை தலைவன் என்பார், கருப்பினை வெண்மை என்பார், கழுதை யானை என்பார், உருப்படாதவனையெல்லாம் உயரத்தில் ஏற்றி வைப்பார், செருப்பையே மதிக்கும் இந்த தேசத்தில் பிறந்தேன் பாவி என்று மனம் கொதிக்கிறான் கண்ணதாசன். இன்றிருந்தால் அதைத்தான் பாடுவான். ஏனென்றால் இன்றைக்கும் இந்த நாட்டிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே என்கிற ஆதங்கம், ஒரு குற்ற உணர்வு உண்மையான தமிழர்களிடத்திலே இருக்கிறது. ஏனென்றால் திராவிட இயக்கத்தினுடைய முன்னோடியாக ஒரு 60 ஆண்டுகளாக இந்த திராவிட இயக்கத்திலே நடராஜன் அவர்கள் சொன்னது போல ஒரு திசை மாறாத பறவையாக, நிறம் மாறாத பூவாக இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஐயா குமாரசுப்பிரமணியம் அவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு இலக்கணமாக இருக்கிறார். நான் கடல் கடந்து அவரோடு பல நாடுகளுக்கு நான் சென்றிருக்கிறேன். அவர் எழுதிய தென்றலிலே இருந்து, நாவலர் நெடுஞ்செழியன் தொடங்கிய மன்றம் இதிலே இருந்து,
பேரறிஞர் அண்ணாவர் நடத்திய திராவிட நாடு காஞ்சி போன்ற இதழ்களிலே இருந்து, மாலைமணி நடத்திய பி எஸ் இளங்கோ போன்ற ஏடுகளிலே இருந்தெல்லாம் நான் அவரை கண்டு வருகிறேன். எனக்கும் 70 ஆகிறது. நானும் தொடர்ச்சியாக திராவிட இயக்க இதழ்களிலே நான் என்னை முழுமையாக ஒப்படைத்துக் கொண்டு இன்றைக்கும் ஒரு 20-30 மேற்பட்ட இதழ்களிலே எழுதி கொண்டு வருகின்றவன். ஒரு எழுத்தாளன், ஒரு கவிஞன், ஒரு சிந்தனையாளன், ஒரு படைப்பாளன் இந்த சமூகத்தை எப்படியெல்லாம் உற்று நோக்குகிறான் என்பதற்கு இலக்கணமாக இலக்கியமாக திகழ்கின்றவர்தான் ஐயா குமாரசுப்பிரமணியம் அவர்கள். சொல்லுவார்கள், பிள்ளைகளுக்கெல்லாம் தமிழ் பெயரை வைக்கிறோம், ஆனால் நம்முடைய பேரன்பேத்திகளுக்கு பெயரை வைக்க முடியவில்லையே, அவருடைய பெற்றோர்கள் அதை ஏற்றுக்கொள்வதில்லையே என்கிற கவலை பலருக்கு உண்டு. ஆனால் என்னை பொறுத்தவரையில் அப்படியெல்லாம் இல்லை. நான் என்னுடைய மகனுக்கும் மகளுக்கும் கலைச்செல்வன் என்றும் கனிமொழி என்றும் பெயர் சூட்டினேன். என்னுடைய பேர குழந்தைகளுக்கு நிகழ் என்றும் கயல்விழி என்றும் மகிழன் என்றும் பெயர் வைத்திருக்கிறேன். அதை போலத்தான் நம்முடைய குமாரசுப்பிரமணியம் அவர்கள் புன்னை செழியன் என்றும் கபிலன் என்றும் திருமாவளவன் என்றும் அங்கையர்கண்ணி என்றும் தமிழ் பரிதி என்றும் தமிழ் வாணன் என்றும் அழடா இந்த அழைப்பதிலே பார்த்தால் கண்ணதாசனுடைய பாடல்தான் எனக்கு நினைவுக்கு வருகிறது. இப்படி மாபெரும் தமிழ் அன்பர்கள் எல்லாம் கூடியிருக்கிற ஒரு அரங்கம், அங்கே சங்க புலவர்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள். ஒட்டக்கூத்தன் வந்திருக்கிறான், புகழேந்தி வந்திருக்கிறான், திருவள்ளுவர் வந்திருக்கிறார், கம்பர் வந்திருக்கிறார், காலவேகம் வந்திருக்கிறார். இப்படி ஒரு நீண்ட பட்டியலை சொல்லுகிறார் கண்ணதாசன் பாடுகிறான். கம்பன் இருந்தான், கவி காலவேகம் எனும் வம்பன் இருந்தான். முதலிலே சொல்லுகிறார் கூத்தன் இருந்தான், குரலரசர் வந்திருந்தார், வார்த்தை தமிழுக்கு வழங்கும் பெருவேந்தன் கம்பன் இருந்தான், கவி காலமேகம் என வம்பன் இருந்தான், வயதான தமிழ் பாட்டி அவ்வை இருந்தாள், அரசியோட சீதனமாய் புலிச்சோழ நாடடைந்த புகழேந்தி வந்திருந்தான். நீண்ட பட்டியலை சொல்கிறார். நக்கீரன், நப்பூதன், நன்னாகன், நப்பசலை, ஒக்கூர் மாசாத்தி, ஒன் சாத்தன், சிலம்படுத்த தக்கோன் இளங்கோ, தமிழ் குளிக்க உயிர் நீத்த பல்லவனா நந்தி, பாட்டெழுத்த அவந்தம்பி, எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு சொல்லுகிறான். அனுபவித்து காதல் அள்ளி மணக்கவிடம் திரிகூடராசப்பன், பக்கத்தில் இருக்கிற குற்றாலம் திருக்குற்றால குறவஞ்சி பாடிய திரிகூடராசப்பன் அவனை சொல்லுகிற போது கண்டதாசன் வர்ணனையோடு சொல்லுகிறான். அனுபவித்து காதல் அள்ளி மணக்கவிடம் திரிகூடராசப்பன், தேரளந்தூர் கம்பனுக்கே ஆண்பாலும் தேனும் அரம்பை முதல் முக்கனையும் தந்து வளர்த்து தமிழ் வளர்த்த சடையப்பன், காவலனாம் வரிசையிலே காத்திருக்கும் மூவரசர், காவலனாம் ஏகம்பன், கவியரசி அவள் மனைவி எல்லாம் வந்திருந்தார், எல்லாம் தமிழ் வடிவம் என்று அந்த பாடல் நீண்டு கொண்டே போகும். நான் எதற்காக குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், இப்படி சங்க புலவர்களையெல்லாம் பார்த்த நாம் இன்றைக்கு எனக்கு முன்னாலே செல்வமணி போன்றவர்கள் எல்லாம் சொன்னார்களே, வாயிலே நுழையாத பெயர், அதற்கு என்ன பொருள் என்றே விளங்கிக் கொள்ளாமல் நம்மை நாமே ஏமாற்றிக் கொண்டு ஒரு மூடத்தனத்திலே அவர் சொல்லுவார், பார்ப்பனர் ஒருவர் சொல்லுவார், இந்த எழுத்திலே தொடங்குகிற மாதிரி பெயர் வையுங்கள், காணாவிலே அல்லது தானாவிலே சாணாவிலே அதற்கு ஏற்ற மாதிரி பெயரை வைத்துக் கொண்டு நம்மை நாம் முட்டாளாக்கிக் கொண்டு நம்மை நாம் ஏமாற்றி கொண்டிருக்கிற இந்த காலத்தில், ஒரு 50-60 ஆண்டுகளுக்கு முன்னாலே நம்முடைய ஐயா குமாரசுப்பிரமணியம் அவர்கள் எதை பற்றியும் சிந்திக்காமல் அந்த மூலப்பழக்கம் உடனாற்றம் அவற்றையெல்லாம் புறந்தள்ளிவிட்டு தன்னுடைய குழந்தைகளுக்கெல்லாம் அழகான தமிழ் பெயரை வைத்திருக்கிறார். தமிழ் அறிஞர்களோடு தொடர்பு கொண்டிருக்கிறார். தேவனேய பாவாணர், பன்மொழி புலவர் அப்பாதுரையார், புரட்சி கவிஞர் பாரதிதாசன், அதற்கு மேலாக தந்தை பெரியார், அண்ணா, கலைஞர், இப்படி தமிழ் வளர்த்த சான்றோர்களிடத்திலே தொடர்பு கொண்டதனாலேதான் கிராமத்திலே சொல்லுவார்கள் பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும் மனம் பெறும் என்று. அதே போல தன்னை பூவாக நினைக்காவிட்டாலும் கூட தன்னை ஒரு நாராக நினைத்து கொண்டு இந்த தமிழ் சமூகத்திலே தமிழ் உணர்வு கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து கொண்டிருக்கிறது, இனமான உணர்வு முற்றிலுமாக நீர்த்து போய் கொண்டிருக்கிறது. இவற்றையெல்லாம் நாம் மீட்டெடுக்க வேண்டும், அதற்கு நாம் ஒரு வழிகாட்டியாக இருக்க வேண்டும், அதற்கு நாம் ஒரு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும், அதற்கு நாம் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் என்கிற அந்த ஆர்வத்திலேதான் ஒரு சாதாரண தமிழை அவர்கள் எவ்வளவு படித்தார் என்று எனக்கு தெரியாது. ரேவதி அவர்கள் சொன்னார்கள் தமிழ் தாத்தா என்று ஊவேசாவை சொல்வார்கள், ஆனால் எனக்கு தெரிய தமிழ் தாத்தா ஐயா குமாரசுப்பிரமணியம் என்று அவர்கள் சொன்னார்கள். ஏனென்றால் தமிழ் உணர்வு,
தமிழ் உண்டு, தமிழ் மக்கள் உண்டு, இன்ப தமிழுக்கு நாளும் செய்வோம் நல்ல தொண்டு என்று புரட்சி கவிஞன் பாவேந்தன் சொன்னானே, அந்த வரிகளை எல்லாம் இதயத்திலே ஏற்றுக்கொண்டவராய், வாழ்க்கையிலே நடைமுறை கற்றுக்கொண்டவராய், மற்றவர்கள் எல்லாம் நம்மை போல வாழ வேண்டும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டானவராய், இன்றைக்கு 80 ஆண்டுகளை கடந்து 81ஆம் ஆண்டிலே அடியெடுத்து வைத்திருக்கிற ஒரு தமிழ் பரிதியாக நான் இன்றைக்கு ஐயா குமாரசுப்ரமணியம் அவர்களை பார்க்கிறேன். அவர்களை பொறுத்தவரையிலே சுருக்கமாக சொன்னால், அடக்கம் மிகுந்தவர், வள்ளுவன் குரலை சொன்னால் உங்களுக்கு நினைவு வரும், ஒரு மலையளவு சிறப்புக்குரியவர் என்று வள்ளுவர் ஒருவனை சொல்லுவார். யாரை என்று சொன்னால், நிலையில் திரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் வானப்பெரிது என்று ஒரு இடத்திலே சொல்லுவான். வாழ்க்கையிலே எந்த உயரத்தை அல்லது எந்த சிகரத்தை அல்லது எந்த உச்சத்தை தொட்டாலும் தன்னுடைய நிலையிலே இருந்து தாழாமல், சிறிதும் பிறழாமல், சிறிதும் குன்றாமல், இயல்பாகவே இருந்து கொண்டிருக்கிற ஒரு மனிதனாக ஐயா குமாரசுப்ரமணியம் அவர்கள் விளங்குவதை இந்த நெல்லை சீமை நன்றாக உணர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையிலேதான் எந்த நிலையிலும் தன் நிலையிலே, மானம் என்றால் என்ன? சங்ககாலத்திலே நம்முடைய தமிழ் புலவர்களும் தமிழ் மன்னர்களும் காதலை ஒரு கண்ணாக நேசித்தார்கள், வீரத்தை இன்னொரு கண்ணாக நேசித்தார்கள், இரண்டும் கலந்த மானத்தை வாழ்க்கையினுடைய குறிக்கோளாக பார்த்தார்கள். ஆக இந்த காதலும் வீரமும் மானமும் தமிழர் வாழ்க்கையோடு ஒட்டி உறவாடக்கூடியது. அந்த வகையில் மானத்திற்கு இலக்கணம் சொல்கிற போது சொல்லுவான் பரிமேலழகன், சொல்லுவான், மானம் என்பது ஒரு மனிதன் தன்னுடைய நிலையிலே இருந்து தாழாமை, அப்படி தாழ்ந்தால் உயிர் வாழாமை என்று மானத்துக்கு இலக்கணம் சொல்லுவான். அதை போல ஒரு மானத்தோடு வாழ வேண்டும். அதுவும் திராவிட இயக்கத்தில் இருந்தனாலே பேராசிரியர் அன்பழகன் போன்றவர்கள் எல்லாம் அடிக்கடி எடுத்து சொல்லுவது, இனமானத்தோடு வாழ் தமிழா. தந்தை பெரியார் அவர்கள் அந்த காலத்திலேயே சொன்னார்கள், மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு, மனிதருக்கு அழகு நகை நட்டுக்கள் ஆடை அணிகரங்கள் கவர்ச்சியான தோற்றம் அல்ல. மானத்தோடு வாழ்வது, அறிவோடு வாழ்வது, எது வேண்டும் எது வேண்டாம், யாரை அணுக வேண்டும் யாரை அணுகக்கூடாது, எது தீமை எது நன்மை பயக்கும் என்பதையெல்லாம் தெரிந்து கொண்டு வாழ்கிற வாழ்க்கை தான் அறிவு வாழ்க்கை. அப்படி அறிவு வாழ்க்கையை, மானத்தோடு நிரம்பிய வாழ்க்கையை வாழ்வதற்கு தனக்கு மட்டுமல்ல தன் பிள்ளைகளுக்கும் அவர்கள் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். அவர்களிடத்தில் இருக்கிற மிக விருப்பமான குணம் என்னவென்று சொன்னால், நண்பர்களே, இன்றைக்கு விழாவிலே வெளியிடப்பட்டிருக்கிற மலர் இந்த அரங்கத்திலே உள்ளவர்களுக்கெல்லாம் இலவசமாக தரப்படுகிறது. அதோ கட்டு இங்கே வந்திருக்கிறது. எனவே அந்த புத்தகத்திலே மலரிலே அறிஞர் பெருமக்கள் எல்லாம் ஐயா குமாரசுப்ரமணியம் அவர்களை பற்றி பல கோணங்களிலே படம் பிடித்திருக்கிறார்கள், அவருடைய பன்முக பரிமாணங்களை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். எனவே அந்த மலரை பார்த்தால் படித்தால் உங்களுக்கு யார் இந்த குமாரசுப்ரமணியம் என்பது உங்களுக்கு சரியாக விளங்கும். எனவே நான் அந்த நிலையிலே நீங்கள் எல்லாம் மலரை மணக்கின்ற அந்த மலரை படிக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு மனிதன் வாழ்கிற காலத்திலே அவனுக்கு சிறப்பு என்னவென்று சொன்னால், அவன் வாழ்ந்து காட்டுகிற போது ஒரு வரலாறு படிக்க வேண்டும். வரலாறு படித்து விட்டால் போதாது, வரலாறு படைக்க வேண்டும். படைத்தால் மட்டும் போதாது, ஒரு வரலாறாகவே வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று ஒரு அறிஞன் குறிப்பிடுவான். அப்படி வரலாறு படித்தவர், வரலாறு படைத்தவர், இன்றைக்கு வரலாறாகவே வாழ்ந்து கொண்டிருப்பவர் ஐயா குமாரசுப்ரமணியம் அவர்கள் என்பதை நான் இந்த அவையிலே நான் மிக பணிவோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். வந்திருக்கிற நண்பர்கள் எல்லாம் பல்வேறு துறையை சார்ந்தவர்கள், ஆசிரிய பெருமக்கள் வந்திருக்கிறார்கள், கவிஞர் பெருமக்கள் வந்திருக்கிறார்கள், எழுத்துலகத்திலே தங்களை பதிவு செய்து கொண்டிருக்கிற படைப்பாளர்கள் வந்திருக்கிறார்கள், ஊடகத்துறையிலிருந்து வந்திருக்கிறார்கள், இப்படி அரசு அலுவலர்கள், ஓய்வு பெற்றவர்கள், இப்படி எல்லா தரப்பினரும் வந்திருக்கிற ஒருங்கே கூடியிருக்கிற இந்த மாமன்றத்தில் ஒரு மகத்தான விழாவில் ஒரு பெருமைக்குரிய மனிதரை இன்றைக்கு 80 கடந்ததனாலே முத்துவிழா என்கிற பெயரிலே வாழ்த்தி வரவேற்று வணங்கி அவரிடத்தில் வாழ்த்து பெறுகிற இந்த இனிய திருவிழாவில், இனிய இந்த இலக்கிய விழாவில், எங்கோ இருக்கிற நான் சில ஆண்டுகளுக்கு முன்னாலே அவர்களோடு நான் தொடர்பு கொண்டேன். மலேசியா, சிங்கப்பூர் போன்ற நாடுகளுக்கெல்லாம் அவர்களோடு பயணிக்கிற வாய்ப்பினை நான் பெற்றேன். அவர் கடந்த சில ஆண்டுகளாக எழுதி வைத்த கவிதைகளை எல்லாம் தொகுத்து
பொதிகை சாரல் என்கிற ஒரு நூலையும் வெளியிட்டு அவர் தன்னை ஒரு படைப்பாளன் என்கிற முத்திரையோடு அவர் தமிழ் இலக்கிய உலகத்திலே ஒரு தடம் பதித்திருக்கிறார். அந்த வகையில் அவர்கள் ஒரு நூலாசிரியராக, ஒரு படைப்பாசிரியராக, ஒரு போராசிரியராக விளங்குகிற பன்முக பரிமாணங்களை பெற்றிருக்கிற ஐயா அவர்கள் எல்லோரும் வாழ்த்தியது போல நல்ல உடல் நலத்தோடும், நல்ல வளத்தோடும், தெளிந்த உணர்வோடும் இன்னும் திராவிட இயக்கத்திற்கு நீங்கள் ஆற்ற வேண்டிய பணிகள் ஏராளம் இருக்கின்றன. ஏனென்றால் இன்றைக்கு இளைஞர்கள் எல்லாம் தடுமாறி கொண்டிருக்கிறார்கள், திசை மாறி போய்க் கொண்டிருக்கிறார்கள். அவர்களையெல்லாம் நம்முடைய பாதைக்கு அழைத்து நாம் காட்டுகிற வழியிலே அவர்களையும் நடைபோட செய்கிற ஆற்றல் உங்களைப் போல முதியவர்களிடத்திலே இருக்கிறது என்பதையெல்லாம் இந்த நேரத்திலே நாம் எண்ணி பார்க்கிறோம். இங்கு வந்திருக்கிற பெருமக்கள், மேடையில் இருக்கின்ற பெருமக்கள் எல்லாம் ஒவ்வொருவரும் உணர்வார்ந்த அறிவார்ந்த கருத்துக்களை, சிந்தனைகளை இந்த மாமன்றத்திலே பதிவு செய்திருக்கிறார்கள். கற்பக அண்ணியார் அவர்களும் அம்மையார் அவர்களும் அவருக்கு துணையாக இருந்து ஒரு சாதாரண அரசு ஊழியரை எந்த நிலையிலும் காயப்படுத்தி விடாமல் மிக கவனமாக அந்த இல்லறத்தை நல்லறமாக ஆக்குகிற பணிக்கு அவர்கள் நிரம்ப உதவி இருக்கிறார்கள். நண்பர்களே, என்னை போன்றவர்களெல்லாம் கருமலை தமிழாளன் இங்கே குறிப்பிட்டார், என்னை பணி நீக்கம் செய்தார்கள், உச்ச நீதிமன்றத்தில் போய் வழக்காடி நான் அந்த பணியை பெற்றேன் என்று சொன்னார்கள். அதை போல நானும் கல்லூரியிலே படிக்கிற காலத்தில், ஆசிரியனாக பணியாற்றுகிற காலத்தில் ஒரு 4 முறை பணி இடைநீக்கம் செய்யப்பட்டேன். ஒரு தமிழ் போராளியாக இருந்த காரணத்தினாலே அந்த தொல்லைகளை எல்லாம் ஏற்றேன். பிறகு நீதிமன்றத்திற்கு சென்றுதான் அந்த உரிய நீதிகளை பெற்று மீண்டும் என்னுடைய பணிகளை நான் தொடரக்கூடிய வாய்ப்பினை பெற்றேன். எனவே இதுவெல்லாம் இயல்பான நிலை, இதிலே இருந்து யாரும் பின்வாங்க போவதில்லை. எனவே அந்த வகையில் அருமை ஐயா குமார சுப்பிரமணிய அவர்கள் நீண்ட நெடுங்காலம் வாழ்ந்து இந்த தமிழ் குமுகத்திற்கு இன்னும் அவர்கள் பங்காற்ற வேண்டும், பல்வேறு நிலைகளிலே உழைக்க வேண்டும் என்பதையெல்லாம் சொல்லி பாவேந்தருடைய பாடலை சொல்லி நான் நிறைவு செய்வேன். நம் நாடு தமிழ்நாடு, நாமெல்லாம் தமிழ் மக்கள், இன்பம் கோரி இந்நிலத்தில் வாழ்வதனில் மூச்சாலே அம்மூச்சு தமிழே, அந்த பொன்னான தமிழாலே தமிழ் சான்றோர் புகழ்ந்த தமிழ் சட்டம் ஒன்றே, இந்நாட்டை ஆண்டிடுதல் வேண்டும், அதை இகழ்வானை ஒழித்தல் வேண்டும் என்று பாவேந்தருடைய வரிகளை சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். வணக்கம். சிறப்பான தமிழர்களை ஊட்டி அமுது ஊட்டி சென்றிருக்கின்றார்கள் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த பாராட்டுகளை குறித்து தம்பி மத்திய மாவட்ட இலக்கணியின் சார்பாக கவிஞர் கொம்பையா பாண்டியன் அவர்களும் கவிஞர் மூர்த்தி அவர்களும் ஒரு வாழ்த்து மடலை அணிவித்து அதற்கு பிறகு தலைமையை நிகழ்த்த இருக்கின்றார்கள் ஐயா டிஎஸ்ஏ சிவப்பிரசன் அவர்கள். அன்பார்ந்த பெரியோர்களே, ஐயா பெரும் புலவர் அவர்கள் நீண்ட நெடுங்காலமாக நான் அவரோடு தொடர்பு வைத்திருக்கிறேன். தமிழ் இலக்கியத்தில் எனக்கே ஒரு சந்தேகம் ஏற்பட்டால் நான் கேட்கின்ற ஒரு ஆசானாக நான் அவரை எப்பொழுதும் பார்ப்பேன். ஒரு முறை தென்காசி திருவள்ளுவர் கழகத்தில் எனக்கு பேசுகின்ற வாய்ப்பு, ஒரு தலைப்பை கொடுத்தார்கள். அந்த தலைப்பு என்னவென்றே எனக்கு தெரியவில்லை. ஆனால் அந்த தலைப்பு என்ன பொருள் என்று தெரிந்தால்தான் நான் கவிதை வடிக்க முடியும். ஐயா அவர்களிடம் நேரில் சென்று இதற்கு என்ன பொருள் என்று கேட்டேன். அவர்கள் ஒரு எடுகோல், சின்ன ஒரு உதாரணத்தை சொன்னார்கள். நான் அதை வைத்து ஒரு 3 பக்கம் கவிதை எழுதி அந்த கவியரங்கத்தை நிறைவு செய்தேன். அந்த அளவுக்கு நான் போற்றி புகழப்படுகின்ற ஆசானாக திகழ்கிற ஐயா அவர்கள், அவரோடு நான் நீண்ட நாள் தொடர்பு வைத்திருந்தேன். மலேசியாவில் தமிழ் சங்கத்திலே பேசுவதற்கு எனக்கும் அவருக்கும் ஒரே நேரத்தில் வாய்ப்பு வந்தது. கடவுச் சீட்டு இல்லாத காரணத்தால் நான் அவரோடு பயணிக்க முடியவில்லை, அவர் மட்டும் சென்று திரும்பினார். அப்படி ஒரு வாய்ப்பை பெற்ற ஐயா அவர்களுக்கு, அவரிடம் ஆசி பெறுவதற்காக நாம் வரி வந்திருக்கிறோம். நல்ல பசி நேரம், நீங்களெல்லாம் எதையும் கேட்பதற்கு தயாராக இல்லை என்ற பொழுதிலும் ஒரு சின்ன ஒரு வாழ்த்து மடலை மட்டும் நான் அளிக்கின்றேன். வாசித்து அண்ணா வாங்க. நெல்லை மத்திய மாவட்ட திமுக இலக்கிய அணி தலைவர், தமிழ் மனையில் வாழுகின்ற தமிழ் மகனார், பெரும் புலவர் ஐயா குமார சுப்பிரமணியம் அவர்களின் முத்துவிழா மகிழ்ச்சி மடல். வானுயர்ந்த தமிழெடுத்து தேன் சுரக்க மொழிபவரே, வானுயர்ந்த தமிழெடுத்து தேன் சுரக்க மொழிபவரே, தமிழ் மண்ணின் பெருமையே
தமிழ் அன்னையின் அணிகலனே. பள்ளத்தில் வீழ்ந்த நம் தமிழர்களை பகுத்தறிவு ஊட்டி போதித்து உள்ளத்தில் நல் விதை தூவி எண்ணத்தில் செயலில் உயர்ந்தவரே. பள்ளத்தில் வீழ்ந்த நம் தமிழர்களை பகுத்தறிவு ஊட்டி போதித்து உள்ளத்தில் நல் விதை தூவி எண்ணத்தில் செயலில் உயர்ந்தவரே. உலகின் மூத்த மொழி கொண்டு உவமை கவி புழிந்தவரே. தென்றலுக்கு முன்பிறந்த செந்தமிழுக்கு சீர்தந்த புலவா. சொல்லாண்டு சுவையாண்டு நல்லாண்டு நலமாண்டு பாராண்ட தமிழ் போல நூறாண்டு வாழியவை என திமுக இலக்கியல் சார்பில் வாழ்த்துகிறோம். தலைமையுறை என்ற அளவில் இந்த குடும்பத்தினுடைய குலவிளக்காக அண்ணா தேவர்களுக்கு 70 ஆண்டு காலம் நட்புக்கு இலக்கணமாகவும் அதே நேரத்தில் நாணயம் உள்ள அரசியல்வாதிய நாடறிந்த அரசியல்வாதி என்றும் எங்கள் ரேவதியாசர் சொன்னதை போல எம்பி என்று சொல்லக்கூடிய அளவில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற உறுப்பினரும் ஐயா டிஎஸ்ஏ சிவபிரசாதம் அவர்களை தலைமை உரையாற்ற அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எனது அருமை சகோதரர், மூத்த சகோதரர் குமாரசுப்பிரமணியம் அவர்களுக்கும் கற்பகன் அண்ணியார் அவர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நமது குமாரசுப்பிரமணியம் அவர்களுக்கு முத்து விழா மிகவும் சீரோடும் சிறப்போடும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நான் இந்த கூட்டத்திலே கலந்து கொள்வதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு இங்கு வந்தவுடன் பாராளுமன்றத்திலே நாம் இருக்கிற ஒரு உணர்வு தான் எனக்கு ஏற்பட்டது. ஏன்னா பாராளுமன்றத்தில் ஆரம்பத்தில் கேள்வி நேரத்தில் பார்த்தா அவை நிரம்பி இருக்கும். அதற்கு பின்னால் போக போக அனைவரும் எந்திரிச்சு போய்விடுவார்கள். பேசுவதற்காக ஒரு 10-20 பேர் பேர் கொடுத்துருப்போம். அந்த 10-20 பேர் தான் அந்த அவையிலே உட்காந்துக்கிட்டு இருப்போம். சபை ராத்திரி 2 மணி 3 மணி கூட நடக்கும். அந்த பேச்சாளரும் பேசி முடிஞ்சோடனே எந்திரிச்சு போயிடுவாங்க. முதல்லே சொல்லிடுவாங்க, யாரும் கோரம் இவ்வளோ இருக்கணும், 10% கோரம் இருக்கணும், அந்த கோரத்தை யாரும் கலப்பக்கூடாது என்ற ஒரு கண்டிஷனையும் போட்டு வச்சுருப்பாங்க. நாங்கள் ஒரு 20 பேர் தான் அங்கே உட்காந்துக்கிட்டு இருப்போம். ஒவ்வொரு ஆளாக பேசி பேசி ராத்திரி 1 மணி 2 மணிக்கு அப்படியே எழுந்திரிச்சு போயிடுவோம். அந்த மாதிரி ஒரு உணர்வு இப்பொழுது ஏற்பட்டிருக்கிறது. நான் வந்த நேரத்தில் சபை நிரம்பி இருந்தது. இப்பொழுது அந்த பாராளுமன்ற நினைவு தான் எனக்கு இருந்து கொண்டு இருக்கிறது என்பதை நான் ஆரம்பத்திலே சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். குமாரசுப்பிரமணியம் அவர்களை பற்றி இங்கே பேசியவர்களெல்லாம் மிகவும் பெருமையாகவும் அவருடைய தமிழ் தொண்டை பற்றியும் தொழிற்சங்க ஈடுபாடுகளை பற்றியும் சிறப்பான முறையில் எடுத்து கூறினார்கள். குமாரசுப்பிரமணியம் எனக்கும் ஏறத்தாழ ஒரு 50-55 ஆண்டுகளாக ஒரு நெருக்கமான நட்பு பழக்கம் உண்டு. அவர் எங்கள் குடும்பத்திலே ஒருவராக, அவர்கள் குடும்பத்திலே நானும் ஒருவனாக இருந்து கொண்டு இருக்கிறோம். அந்த அளவுக்கு எங்களுக்கும் எனக்கும் அவருக்கும் ஒரு நெருக்கமான ஒரு நட்பு உண்டு. அவர் ட்ரௌசர் போட்டுக்கிட்டு இருந்த காலத்திலேருந்து எனக்கு அவர் பழக்கம். எங்கள் ஊரில் அந்த காலத்தில் அவர் லைன்மேனாக இருந்தார். அப்போவுமே ட்ரௌசர் போட்டுக்கிட்டு தான் இருப்பார். எங்கள் அப்பாவோடு அவர் ரொம்ப நெருக்கம். எங்கள் அப்பா கொஞ்சம் சீட்டு லேட்டில் கொஞ்சம் பிரியமாக உள்ளவங்க. குமாரசுப்பிரமணியம் வந்து சீட்டுக்கு அவரும் ஒரு கை கொடுப்பார் எங்கள் அப்பாவுக்கு. அந்த அளவுக்கு எங்கள் தகப்பனாரோடு நெருக்கமாக இருந்தார்கள். பின்னால் என்னுடைய தகப்பனார் 70ஆம் ஆண்டு சட்டமன்ற உறுப்பினராக இருந்த காலத்தில் காலமாகிவிட்டார்கள். அதற்கு பின்னால் நடந்த தேர்தலில் நான் அந்த சேரன் மகாதேவி தொகுதியினுடைய வேட்பாளராக போட்டியிடுவதற்கு என்னை அணுகினார்கள். நான் கூறினேன், எனக்கு அரசியல் ஈடுபாடெல்லாம் கிடையாது, பணவசியும் கிடையாது, எனக்கு இந்த பதவியெல்லாம் வேண்டான்னு சொன்னேன். அப்போ ராஜாஜியும் காமராஜும் கூட்டு எம்சி வீரபாகு, ஏபிசி வீரபாகு இல்லை, எம்சி வீரபாகு வந்து காமராஜுக்கும் ராஜாஜிக்கும் ரொம்ப வேண்டியவர். அவர் வந்து திடீர்னு ஒரு நாள் மத்தியானம் எங்கள் வீட்டுக்கு வந்தார். வந்து நீ தான் இந்த தொகுதியினுடைய வேட்பாளராக நிற்கணும் அப்படின்னு கேட்டுக்கொண்டார். ஐயா எனக்கு
பண விஷயம் கிடையாது, அரசியல்லையும் ரொம்ப ஈடுபாடு கிடையாதுன்னு நான் கூறினேன். இல்லை நீ அதெல்லாம் பற்றி ஒன்றும் கவலைப்படாத, அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிடுறோம் அப்படின்னு சொல்லி அந்த காலத்தில் என்னைய 71 சுதந்திரா கட்சியினுடைய வேட்பாளராக அங்கே அறிவித்தார்கள். அப்பொழுது எனக்கு ரொம்ப நெருக்கமானவர் குமாரசுப்ரமணியம், இன்னொருத்தர் வந்து பிச்சைத்துறைன்னு அவர் எனக்கு உறவினர். ரெண்டு பேரும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் ரொம்ப நெருக்கம். இந்த பிச்சைத்துறை வந்து எனக்கு உறவினர், அவர் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் நெருக்கமாக இருந்தாலும் கூட உறவினருங்க முறையில் எனக்காக தேர்தல் வேலைகள் எல்லாம் செய்தார். குமாரசுப்ரமணியம் அந்த நேரத்திலையும் எனக்கு நண்பராக, நெருங்கிய நண்பராக இருந்தாலும் கூட கட்சியின் ஈடுபாடின் காரணமாக அவர் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் தொண்டு செய்வோங்கிற நிலையில் இருந்ததுனால ஒரு மாதத்துக்கு எங்கள் வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு அவரை நாங்கள் சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருந்தோம். அந்த அளவுக்கு அவர்கள் கட்சியிலே மிகுந்த ஈடுபாடு உள்ளவர்கள். அப்படிப்பட்ட குமாரசுப்ரமணியம் அவர்களுக்கு முத்துவிழா நடைபெறுகிறது. முத்துவிழாவுக்கு மத்தியிலே நான் இங்கே வைர விழா சமீபத்தில் தான் கலைஞர் அவர்களுக்கு அந்த பாராள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த காலத்தில் அவர்கள் வைர விழா 75 பணியாற்றினார்கள் என்ற அடிப்படையில் அவர்கள் விழா வைர விழா நடத்தினார்கள். எனக்கும் இப்போ 75 வயசு ஆகிட்டு நான் வைர விழா கண்டவன். இப்போது முத்துவிழாவை காணுகிற அருமை சகோதரர் குமாரசுப்ரமணியம் அவர்களை வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறேன். இங்கே அவர்கள் உறவினர்கள்லாம் வருத்தப்படக்கூடாது. அவர் சின்ன வயசுலேருந்து எங்கள் ஊரில் ரொம்ப நெருக்கமாக பழகினவர். எல்லாரும் அவரை ஏ முதலி ஏ முதலின்னு தான் கூப்பிடுவாங்க எங்கள் ஊரில். அந்த அளவுக்கு அவர் இருந்தார். அதை மாற்றி அமைச்சு நான் தான் அண்ணாத்தன்னு கண்டுபிடி, அது உங்கள் அந்த முதலியார் குடும்பத்திற்கே அண்ணாத்தை அண்ணிங்கிற வார்த்தை வந்து சொந்தமான வார்த்தை. அதை நான் கண்டுபிடிச்சி அவரை குமாரசுப்ரமணியத்தை அண்ணாத்தை அண்ணாத்தைன்னு ஆரம்பித்தது நான் தான் ஆரம்பித்தேன். அந்த அண்ணாத்தை இன்றைக்கி இங்கே தூத்துக்குடி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டத்தில் அண்ணாத்தன்னா குமாரசுப்ரமணியம் அப்படிங்கிற தருவு அளவுக்கு வந்திருக்குன்னா அதுக்கு அடிப்படை காரணமே அடியன்தான். அந்த அளவிற்கு அவர்களை சிறப்போடு இது பண்ணால் தேர்தல் காலத்தில் என்னோடு பணியாற்றுவார். இப்போல்லாம் தேர்தல் 10 மேலே பிரச்சாரம் பண்ணக்கூடாது. அந்த காலத்தில் நாங்கள் 2-3 பிரச்சாரம் பண்ணுவோம். அந்த வண்டியில் ஏறுனா கீழே இறங்க முடியாது, கடும் பசியில் உட்காந்துக்கிட்டு இருப்போம். இடையிடையே நான் தெரியும் பார்த்தா இவர் எங்கேயா கிராமத்தில் வாழைப்பழத்தையும் வேர்க்கிழமட்டையும் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பார். எனக்கு எரிச்சலாக இருக்கும், சரி எனத்தையும் சாப்பிட்டு பசியில் சாப்பிட்றாரு போலுக்கு, நம்மளுக்கு எதாவது வாங்கிட்டு வருவார் நினச்சா. அங்கே வண்டிக்கு வந்து அடுத்த ஊருக்கு போகிறக்குள்ளே எதுவும் வாங்கி வச்சுருக்காரா, பழம் எதுவும் வாங்கி வச்சுருக்காரா, வாங்கலையே அப்படிம்பார். அந்த அளவுக்கு தன்னை மட்டும் பேணிக்கிடுவார் பசியில். டைம் ஆகிட்டுனா எனக்கு அர்ணாக்கோயில் கீழே இறங்கிட்டும் பாரு. அந்த அளவிற்கு சாப்பாட்டில் ரொம்ப கரெக்டாக இருக்கக்கூடிய ஆள். அவர்களை பற்றி இன்னும் சொல்ல வேணா நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். நாங்கள் சின்ன வயசுலேருந்து அவரோடு ரொம்ப நெருக்கமாக பழகியிருக்கிறோம். அவரை பற்றி நிறைய பேசணும்னு நினச்சிக்கிட்டே வந்தேன். அந்த அளவுக்கு அவர்கள் எங்கள் குடும்பத்தோடு ரொம்ப நெருக்கமான நட்பு உள்ளவர்கள். அவர்களை பற்றி இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். இங்கே பேசிய நண்பர்களெல்லாம் மரியாதைக்குரிய நம்ம அப்துல் வஹாப் அவர்கள் உரையாற்றினார்கள். மைதீன்கான், ஏஎல்எஸ் லட்சுமணன் எல்லாம் சட்டசபை நடந்துக்கிட்டு இருக்கனால அவர்கள் இங்கே வர முடியவில்லை. அருமை தம்பி துரை அவர்கள் பேசினார்கள். அருமையண்ணன் அழகிய நம்பியர்கள் அவர்கள் உரையாற்றினார்கள். மாலையராஜா அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். கடவுர் மணிமாறன் அவர்கள் அவருடைய தமிழ் தொன்றை பற்றி மிகவும் சிறப்பான முறையில் எடுத்துரைத்தார்கள். அவர்கள் பல நாடுகளுக்கு சென்றிருக்கிறார்கள். மலேசியா, சிங்கப்பூர், இலங்கை போன்ற நாடுகளுக்கெல்லாம் சென்று தமிழ் தொண்டிற்காகவே அவர்கள் சென்று வந்தவர்கள். அந்த வகையிலே அவர்களை நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அருமை தம்பி நடராஜன் அவர்கள் வரவேற்பு உரை அனுப்பியதோடு அவருடைய சிறப்பை பற்றியெல்லாம் கூறினார்கள். இங்கே பேசிய கடவுர் மணிமாடன் அவர்கள் ரொம்ப சிறப்பான முறையிலே ஆற்றினார்கள். சுபசி தாராமன் அவர்கள் இங்கு உரையாற்றி சென்றிருக்கிறார்கள். இப்படியெல்லாம் அவர்களை பற்றி அதிகமான முறையிலே அவர்களை பற்றி அவருடைய சிறப்பை பற்றியெல்லாம் பேசியிருக்கிறார்கள். அதோடு நானும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்து காலமும் அதிகமாகிட்டு 1 ஆகிட்டு ஏற்கனவே சபையில் 1/4 பேர் 3/4 பேர் கீழே போயாச்சு, நம்மளும் இன்னும் போகணும். அதனால் அவருக்கும் அண்ணாத்தே அவர்களுக்கும் அர்ணாகோயில் கீழே இறங்கியிருக்கோம், அவரும் பசியில் இருப்பார். நம்ம அசோக் ரேவதி அவர்கள் பேசும்போது சொன்னாங்க, நாங்கள் என்றும் எம்பி அவர்களை எம்பி தான் அப்படின்னு சொல்லுவோன்னாங்க. அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா சுதந்திரம் கிடைச்சதுலேருந்து இன்று வரைக்கும் திருநெல்வேலி தொகுதியில்
திமுக என்னை தவிர யாரும் திமுக எம்பியாக வந்ததே இல்லை. அடுத்த எம்பி யாராவது வந்த பிறகு தான் என்னைய எக்ஸ் எம்பின்னு சொல்லணும். அது வரைக்கும் திமுக காரங்களுக்கு பூரா நான் தான் எம்பி. ரெண்டு முறை இந்த தொகுதியில் நான் திருநெல்வேலி தொகுதியில் திமுக எம்பியாக இருந்து சிறப்பு உரை சிறப்பாக பணியாற்றியிருக்கிறேன். அந்த அளவிற்கு இங்கே பேசியவர்களெல்லாம் பெருமையாக அண்ணாத்தே அவர்களை பற்றி கூறிய போது எனக்கு உண்மையிலேயே மிக்க மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாக இருந்தது. அவர்கள் நீடோடி வாழ்ந்து இன்னும் 100 ஆண்டுகள் கண்டு அந்த விழாவிலையும் நாங்களெல்லாம் கலந்து கொள்வதற்கு எங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை அவர்கள் வழங்க வேண்டும், அவர் குடும்பத்தார் வழங்க வேண்டும் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வள்ளுவரின் வாக்குப்படி நன்றி சொல்வது ஒரு சால பொருத்தமானது. அவருடைய குடும்பத்தாரின் சார்பில் தம்பி செழியன் அவர்கள் நன்றி ஆற்றி நிகழ்ச்சி நிறைவேற்றுள்ளது. எங்கள் இல்லத்தின் சார்பாக அனைவருக்கும் நன்றி தெரிவித்து எங்கள் இல்லத்தின் சார்பாக நன்றி உரையாற்ற திருமதி ஜெயந்தி ஆறுமுகம் அவர்கள் வருகிறார். திரு குமாரசாமி ஐயா மற்றும் கற்பக அம்மாள் அவர்களின் இந்த 80th விழாவிற்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் முதல்ல வந்து வளவன் என்ற சொன்னேன், ஒரு சின்னதாக ஒரு வாழ்த்து செய்தி சொல்லணுன்னே கொஞ்சம் எனக்கு ஒரு அனுமதி கொடுங்க அப்படின்னு. அப்புறம் அந்த உரையை வந்து நான் தயார் பண்ணதுக்கப்புறம் நினச்சேன், ஐயோ நம்ம அதை வாழ்த்து செய்தின்னு சொல்லிட்டோமே, நம்ம நன்றி உரைன்னு சொல்லியிருக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா எங்களோட குடும்பமே வந்து ஐயா அவங்களுக்கு வந்து நாங்கள் ரொம்ப நன்றி கடன் பற்றியிருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா புறநானூற்றில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒருவரை வந்து சான்றோனாக்குதல், மகனை சான்றோனாக்குதல் தந்தையின் கடன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா மகனை மட்டும் இல்லை, தன்னுடைய மருமகனையும் மகனாகவே பாவித்து கீழப்பாவூரில் வந்து பார்த்திங்கன்னா 3 வருஷம் வந்து எங்கள் வீட்டுக்காரங்க பாலிடெக்னிக் படித்தாங்க. அப்போ அவங்க வீட்டில் இருந்து அவங்க 3 வருஷம் வந்து அதை நல்லா அவங்க படிக்கிறதுக்கு அவங்க தான் வந்து உதவி பண்ணாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆண் மகனுக்கு நம்முடைய குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் வேலைங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அந்த காலகட்டத்தில் 23 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு வந்து ஒரு நிறைய வந்து பணி சூழல் நிறைய பணி சுமையெல்லாம் இருந்திருக்கும். அதுக்கு நடுவுலையும் எங்கள் வீட்டுக்காரங்களை கூட்டிகிட்டு போய் ஒரு காற்றாலை மின் உற்பத்தி நிறுவனத்தில் வந்து ஒரு நல்ல வேலையை வந்து அவங்களுக்கு வாங்கி கொடுத்து அந்த குடும்பம் எங்களுடைய குடும்பம் வந்து சிறப்பாக இது பண்ணுறதுக்கு வந்து அவங்க தான் அன்றைக்கி வந்து காரணம். அதுக்கும் வந்து நான் அவங்களுக்கு வந்து இந்த தருணத்தில் நாங்கள் மட்டும் இல்லை எங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருமே அவங்களுக்கு வந்து நன்றி தெரிவித்துக்கிறதுக்கு வந்து நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். அடுத்து வந்து அவங்கள பார்த்து நாங்கள் பார்த்து பிரமித்த தருணங்கள் தான் வந்து அதிகம். என்ன அப்படின்னா அவங்க வீட்டில் இருக்க புத்தகங்களை பார்த்தே நான் பிரமித்து போயிட்டேன். அதுக்கப்புறம் நான் ரொம்ப வந்து வணங்குற என்னுடைய மரியாதைக்குரிய என்ன சொல்கிறது ஒரு மிகப்பெரிய ஆளுமை தென்கட்சி கோ சுவாமிநாதன் ஐயா அவங்க வந்து பார்த்திங்கன்னா வளவண்ணனோட கல்யாணத்துக்கு வந்து சிறப்பு விருந்தினராக வந்து வந்திருந்தாங்க. அதை பிரமிச்சுக்கிட்டே இருந்ததில் வந்து இப்படி உங்களை மாதிரி தான் இப்படியே வந்து ஐயாவை தெங்கச்சி கோ சுவாமிநாதன் ஐயாவை பார்த்துட்டே வந்து பார்த்திங்கன்னா உட்காந்துட்டே இருந்துட்டேன். அவங்ககிட்ட போய் ஒரு கையெழுத்து கூட வந்து வாங்கணும் அப்படின்னு கூட என்னால் நினைக்க முடியல. அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஆளுமைகளோடு தொடர்பு கொண்ட ஐயா அவங்கள வந்து நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, அவங்கள வந்து நான் வணங்க தான் செய்யணும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து பல விஷயங்கள் அவங்க அன்றாட வாழ்க்கையில் அவங்க பண்ணுறது, தியாகராஜ நகர் பக்கத்தில் இருக்கிற எந்த ஆஸ்பத்திரி எந்த இதில் வந்து யார் வந்து சேர்ந்தாலும் சரி அவங்களுக்கு வந்து அன்னைக்கு சாப்பாடு அவங்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகள் எல்லாத்தையுமே அவங்க மட்டும் இல்லை அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே வந்து சேர்ந்து செய்கிறாங்க. அதுக்கும் வந்து ஐயா மட்டும் இல்லை அவங்க குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களோட ஒத்துழைப்பும் வந்து அதில் இருக்குது. நம்ம அதையும் வந்து அவங்கள வந்து எப்படி அதெல்லாம் வந்து அன்றாட வாழ்க்கையில் நம்மலாம் செய்ய மாட்டோம். அவங்க டெய்லி அவங்களுடைய தினம் அவங்களுடைய வாழ்க்கையை வந்து ஒரு அற வாழ்க்கையாகவே அவங்க அமைச்சிக்கிட்டு இருக்காங்க. அதையும் வந்து நான் இந்த தருணத்தில் வந்து இது பண்ணி தான் ஆகணும். அதுக்கடுத்து வந்து பரிசு பொருட்கள் எல்லாரும் கொண்டாந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நாங்களும் எங்கள் குடும்பத்திலேருந்து கொடுத்துருக்கோம். இன்னும் கொடுக்குறக்கு நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாமே ஒன்றே ஒன்று தான், அந்த பரிசு பொருட்கள் அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா குகன் வந்து ராமனுக்கு வந்து பரிசு பொருள் கொண்டு போனானா, என்னது தேனும் மீனும் கொண்டு போனானா. குகனுக்கு தெரியாது ராமனுக்கு வந்து தேனும் மீனும் பிடிக்குமான்னு. ஆனால் வந்து ராமன் என்ன சொன்னான், அவன் வந்து உள்ள தன்பினால் இதை வந்து என்ன செஞ்சிட்டான், எனக்கு வந்து கொண்டு வந்துட்டான் அப்படிங்கிறப்ப நான் இதை என்னதான் செய்யணும், ஏற்றுக்க தான் செய்யணும். அதே மாதிரி தான் நாங்கள் எங்களுக்கும் தெரியாது நாங்கள் கொண்டு வந்த பரிசு பொருட்கள் வந்து ஐயாவுக்கு பிடிக்குமா இல்லை அது ஏற்கனவே வந்து அவங்க வீட்டில் இருக்கா அப்புறம் வந்து அது அவங்களுக்கு பயன்படுமா அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. எங்களுடைய உள்ள தன்பை நாங்கள் வெளிப்படுத்துவதற்கு ஒரு வாய்ப்பாகத்தான் இந்த பரிசு பொருட்களை வந்து நாங்கள் கொண்டு வந்து கொடுத்துருக்கோம். அதை ஐயா வந்து அன்போடு ஏற்றுக்குவாங்க அப்படின்னு நினச்சிக்கிறேன். அடுத்து வந்து இங்கே இந்த விழாவிற்கு வருகை தந்த
தமிழ் சான்றோர்கள், பெரியோர்கள், குடும்ப உறுப்பினர்கள், குடும்ப நண்பர்கள் அனைவருக்கும் எங்களுடைய குடும்பத்தின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எங்களின் இல்ல விழாவான எங்களின் பெற்றோர் திருமிகை குமாரசுமணியும் கற்பமணி அவர்களின் என் தந்தையின் 80வது பிறந்தநாள் விழாவும் முத்து விழாவிற்கு வருகை தந்து தலைமையேற்று சிறப்பாக நடத்தி கொடுத்த எங்களின் எம் பாராளுமன்ற உறுப்பினர் திருமிகு டிஎஸ்ஏ அவர்களுக்கு எங்கள் நஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்த்துறை வழங்கிய திருமிகு கடவுர் மணிமாறன் அவர்கள், அழகியம்பி ஐயா அவர்கள் மற்றும் தமிழ் சான்றோர்கள் அனைவருக்கும் எங்களது நஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இல்லத்திற்கு இல்ல குடும்ப நண்பர்கள், உறவினர்கள் மற்றும் அனைத்து நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவித்து இந்த விழா இனித நிறைவேறுகிறது. நிகழ்ச்சியாக அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். அனைவரும் உணவருந்துவிட்டு செல்லுமாறு தாழ்வுகளுடன் கேட்டுக்கொள்கிறோம். அருமையண்ணன் கவிஞர் குமாரசுமணி அவர்கள் ஏற்புரை என்ற வகையில் சிறப்புரை நிகழ்த்துவார்கள். ஐயா மருத்துவர் ஐயா மகாகிருஷ்ணன் அவர்கள் சித்திரை வழங்க வேண்டுகிறேன் என்று அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அவர்களுக்கே உரித்தான பாணியில் கூறியிருக்கின்றார்கள், ஏனெனில் அவருடைய நண்பர் இந்த வகையில். பேரன்பிற்குரிய இந்த நிகழ்ச்சியினுடைய தலைவர், அன்மைக்குரிய மேலாண் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவபிரகாசம் அவர்களே, நடராஜன் அவர்களே, இங்கே இருக்கின்ற மணிமாறன் அவர்களே, பல்வேறு இடங்களிலிருந்து, கரூரிலிருந்து, புவசியிலிருந்து, பாண்டிச்சேரியிலிருந்து, பல்வேறு துறையிலிருந்து வந்து என்னை வாழ்த்தியமைக்கு உண்மையிலே நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல் இந்த இயக்கத்தை சார்ந்தவர்களெல்லாம் இன்றைய தான் ஒரு முக்கியமான நிகழ்வுக்கு சட்டமன்ற உறுப்பினர்களாம் சட்டமன்றத்துக்கு சென்று விட்டாருங்கிற ஆர்ப்பாட்டம். ஸோ இந்த நிகழ்ச்சியினுடைய பெருமையெல்லாம் மெதுவாகவே நடந்து கொண்டிருந்தது. அதேபோல் விருதுநகரிலிருந்து, நாகர்கோயிலிருந்து, மற்றபடியெல்லாம் தொழிற்சங்க தலைவர்கள் வந்திருந்தார்கள். அவர்களுக்கெல்லாம் நான் நன்றி சொல்ல கடப்பட்டிருக்கிறேன். நான் இந்த நிகழ்ச்சியை கூட நடத்துவதா வேண்டாமா என்று பல்வேறு யோசனைகள் இருந்தபோது அந்த இருக்கிற மாமா டிபிஎம் எல்லாம் வேண்டாம், எதுக்கு போட்டுட்டு வெட்டியாக இருந்துச்சா கணக்கில் செலவழிச்சிட்ருக்கேன். ஆனால் மணிமாறன் ஒரு சொன்னார், வாழ்க்கையில் ஆசைப்படாமல் கூட வாழ்ந்துடலாம் ஒரு ஞானி மாதிரி, அச்சப்படாமல் கூட வாழ்ந்துடலாம், எந்த இதையும் எதிர்த்து நின்று, எந்தையும் எதிர்ப்பு இருந்து, எந்த எதிர்ப்பையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய நிலைமையில எந்த இதுவும் அச்சப்படாமல் வாழ்ந்துவிடலாம். ஆனால் ஓசைப்படாமல் வாழ்ந்தால் உலகம் உன்னை ஒதுக்கிவிடும். இது ஒரு ஒரு செய்தி. ஆசைப்படாமல் கூட இருந்துடலாம், அச்சப்படாமல் கூட இருந்துடலாம், ஆனால் ஓசைப்படாமல் இருந்தால் உலகம் உன்னை ஒதுக்கிவிடும் என்று ஒருவரை மணிமாறன் அவர்கள் எனக்கு சொன்னார்கள். அதே காலத்தான் நான் செய்தேன். ஓசைப்படாமல் நான் எங்கே டிவிஷனிலிருந்து ₹1 ஒரு ₹2 செலவழித்து நான் வீட்டு மட்டும் வச்சுக்கிட்டு இருந்தேன்னா அது இந்த ஓசை கேட்காது. அந்த ஓசை கேட்பதற்காகத்தான் இந்த நிகழ்வு நடைபெற்றது. இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு என்னை விளமாற வாழ்த்திய அனைவர்களுக்கும், உறவினர்களுக்கும், நண்பர்களுக்கும், அசோக்கு போந்தவர்கள் எல்லோருக்கும் எனக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்கின்றேன். வணக்கம். வீழ்ச்சி ஒரு தமிழகத்தில் எழுச்சி வேண்டும், விசையுடைந்த தேகத்தில் வன்மை வேண்டும், சூழ்ச்சிதனை, வஞ்சகத்தை, பொறாமைத்தனை, தொகையை தொகையாக எதிர்த்து நின்று தூள் தூளாக்கும் கால் சிந்தை மரச்செயல்கள் நிரம்ப வேண்டும், கடல் போல செந்தமலை பெருக்க வேண்டும், கீழ் செயல்கள் அறவே விட வேண்டும், அண்ணாவின் கீர்த்தி சொல்வி அவன் நாம் வாழ்த்த வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். பரை
ஒரு குடும்பம் பல்கலைக்கழகம் நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் அன்பு மணி வழங்கும் சுரங்கம் வாழ நன்மை செய்யும் மனம் கொண்டது எங்கள் இல்லம் என்னும் பேரை கண்ணன் வளர்ப்பான் நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் அன்பு மணி வழங்கும் சுரங்கம் வாழ்க வாழ்க நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் அன்பு மணி வழங்கும் சுரங்கம் வாழ்க வாழ்க நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் அன்பு மணி வழங்கும் சுரங்கம் வாழ்க வாழ்க இருக்கிறதே இது போல் வாழ்ந்திடவே பாச பூமழை பொழிகிறதே இதயங்கள் நனைந்திடவே நம்மை காணுகிற கண்கள் நம்மோடு சேர கெஞ்சும் சேர்ந்து வாழுகிற இன்பம் அந்த சொர்க்கம் தன்னை மிஞ்சும் ஒரு நாள் கூட இங்கு வரமாக
சொர்க்கமாய் என்றும் இங்கு விளையாடும் நிரந்தர ஆனந்தம். ஆசை ஆசையாய் இருக்கிறதே இதுபோல் வாழ்ந்திடவே, பாச பூமழை பொழிகிறதே இதயங்கள் நனைந்திடவே. ஒரு கோடி கடவுள் தரிசனம் நாங்கள் பார்த்திடுவோம். தீபங்கள் கோடி நம் வீட்டிலேற்றி கோவிலை போல மாற்றிடுவோம். அன்னைக்கு பணிவிடை செய்திடவே ஜென்மங்கள் வாங்கி வந்தோ, நம் ஜென்மங்கள் மாறிடும் நேரத்திலும் சொந்தங்கள் சேர்ந்திருப்போ. அனைவரின் அன்பில் ஆயுள் கூடிடுமே. ஆசை ஆசையாயிருக்கிறதே இதுபோல் வாழ்ந்திடவே, பாச பூமழை பொழிகிறதே இதயங்கள் நனைந்திடவே. ஆசையாயிருக்கிறதே இதுபோல் வாழ்ந்திடவே, பாச பூமழை பொழிகிறதே இதயங்கள் நனைந்திடவே. நம்மை காணுகிற கண்கள் நம்மோடு சேர கெஞ்சும், சேர்ந்து வாழுகிற இன்பம் அந்த சொர்க்கம் தன்னை மிஞ்சும். ஒரு நாள் கூட இங்கு வரமாகும் உயிரங்கள் வீடாகும். சுகமாய் என்றும் இங்கு விளையாடும் நிரந்தர ஆனந்தம். குடும்பத்தோடு வாழ்க்கை, ஏதோ பிறந்தோம் ஏதோ உலர்ந்தோம்னு ஒரு சாதாரண வாழ்க்கை இல்லாமல் குடும்பம்னா இப்படித்தான் இருக்கணும்னு இந்த ஊரே சொல்கிற அளவுக்கு சிறப்பாக இருந்துச்சு. அந்த சந்தோஷ ஊஞ்சலில் ஆடிக்கிட்டு இருந்த எங்களுக்கு காத்தடிச்சு அனுபவிக்கிற மனநிலையை கொடுத்த ஆண்டவன் புயல் அடித்தா ஈத்து நிற்கிற பலத்தை கொடுக்காம விட்டுட்டான்.
அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் மாற்றங்கள். அந்த நினைவுகள் நெஞ்சினில் திரும்பிட திரும்பிட ஏக்கங்கள். அது ஒரு அழகிய நிலா காலம் கனவினில் தினம் தினம் உலா போகும். அது ஒரு அழகிய நிலா காலம் கனவினில் தினம் தினம் உலா போகும். நிலவுகள் சேர்ந்து பூமியில் வாழ்ந்ததே அது ஒரு பொற்காலம். அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் மாற்றங்கள். அந்த நினைவுகள் நெஞ்சினில் திரும்பிட திரும்பிட இயக்கங்கள். நிலவுகள் சேர்ந்து பூமியில் வாழ்ந்ததே அது ஒரு
அன்பு செல்வம் நெஞ்சில் வந்து தங்கும் வீடு. ஆனந்தம் ஆனந்தம் பொங்கும் வீடு, அன்பு செல்வம் நெஞ்சில் வந்து தங்கும் வீடு. கண்ணின் கண்ணாக கவிதை புவாக மண்ணில் வாழ்வோமே வா. வாழ்வில் எல்லோரும் நேசம் கொண்டாடி வாழ்வோம் எப்போதும் வா. கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை, கூட்டு
குடும்பம் தோப்பாகும் குணமும் மனமும் அதில் தான் பூத்தாடும் கோயில் போலே வீட்டை எண்ணி வாழும் குடும்பம் வளமாகும் ஊரும் உறவும் தினமும் கொண்டாடும் விண்ணிலே நன்மை கூட்டு குடும்பம் தோப்பாகும் குணமும் மனமும் அதில் தான் பூத்தாடும் குடும்பம் ஒன்றில் தானே அன்பு நெஞ்சம் அதிகம் இருக்கும் வீட்டு வேலை குவியும் போதும் ஆளு கொன்றாய் செய்தே முடிக்கும் மணல் தானே சுமக்கும் அணில் பிள்ளை போலவே சின்ன சின்ன வேலைக்கே பிள்ளை உண்டு வீட்டிலே தாக வந்த நேரத்தில் தண்ணி கொண்டு தருவாரே தடம் மாறி போகும் போது வழி காட்ட